இந்தநேசு உன்னதத்தில் அன்புள்ளவனாய் வாழும்போது இந்தநேசு உன்னதத்தில் அன்புள்ளவனாய் வாழும்போது ஏழையின் கலங்குகிறேன் பூமியில் அதால் இன்றும் அவர் கிருபை மட்டும் போதுமே அதால் இன்றும் அவர் கிருபை மட்டும் இன்னல்களாம் குன்றுதனே பின்னிடாமல் இருதற்கு இசையின் கால் தன்னை மான்கால் போலாக்கி என்னை இன்பமாயின் பாதையோடே சீகுவா என்னை இன்பமாயின் பாதையோடே சீகுவா யாரும் என்றோ யாரும் பயப்படி
ஸ்தோத்திரம் நோய் தந்த காலை வேலைக்காய் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். For the resurrected morning, let's praise God. Praise the Lord, 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 praise the Lord. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம, 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 ஸ்தோத்திரம. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம, 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கடந்த நாளெல்லாம் தேவனமே கண்மணியைப் போல பாதுகாத்தார், அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். The Lord preserved us as apple of his eye in the past days, so let's praise God. Praise the Lord, 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 praise the Lord. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம, 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம, 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 ஸ்தோத்திரம். கிருபை, 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 கிருபை.
Stotram, 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 Stotram. Stotram, 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 Stotram. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. இயேசு சொன்னார், தேவனை ஆராதிக்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும். Jesus said they that worship the Lord must worship him in spirit and in truth. தேவன்தாமே ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க இந்த வேளையில் கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். The Lord must help us to worship him in spirit and in truth. கர்த்தர் நமக்கு உதவி செய்ய முடியாய். இந்த ஆராதனையை நாம் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க தேவன் நமக்கு கிருபை தரும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். That the Lord may give us grace to worship him in spirit and in truth in this service. Let's praise God. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம, ஸ்தோத்திரம், 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 ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட, ப்ரைஸ் தி லார்ட, ப்ரைஸ் தி லார்ட, ஸ்தோத்திரம், 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 ப்ரைஸ் தி லார்ட, 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 ப்ரைஸ் தி லார்ட. தேசத்திலே சுற்றி திரிகிறதான மரணத்தின் வல்லமை தேவனுடைய பிள்ளைகளை தொடக்கூடாது. The power of death which is moving in the nation should not touch the people of God. தேவ ஜனங்களையோ தேவ ஊழியர்களையோ இந்த வல்லமை தொடாத வண்ணம் கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். The Lord must preserve the servants of God and the people of God that this powers may not touch us. அப்படியானால் இயேசுவின் பரிசுத்த இரத்தம் ஒவ்வொருவர் மேலும் தெளிக்கப்பட வேண்டும். Then the holy blood of Jesus must be sprinkled on everyone. மஸ்காட்டு குட்டியின் இரத்தம் பூசப்பட்ட வீடுகளிலே சங்காரக்காரனுக்கு பிரவேசிக்க முடியவில்லை. The destroyer was not able to enter in the houses where the blood of the paschal lamb was shed. எப்போதும் இயேசுவின் மரணம் நமக்கு முன்பாக இருக்க வேண்டும். Every time the death of Jesus must be before us. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். The psalmist or David says, I have set the Lord always before me. ஆனால் கலாத்திய விசுவாசியிலோ சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை எப்போதும் தங்களுக்கு முன்பாக வைத்திருந்தார்கள். But the Galatian people had always kept Jesus who was crucified on the cross before them. அதை அவர்களுக்கு முன்பாக அந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து இருக்கிற வரையிலும் அவர்கள் சத்தியத்தின்படி நடந்தார்கள். They walked in truth till they saw Jesus crucified on the cross before them. என்றைக்கு அந்த தரிசனத்தை அவர்கள் இழந்தார்களோ, when they lost the vision, அப்போது அவர்களுக்கு சத்தியத்தின்படி நடக்க முடியாமல் போய்விட்டது. Then they were not able to walk according to the truth. ஆகவே நம்முடைய கண்களுக்கு முன்பாக சிலுவையில் அறையப்பட்ட இயேசு பிரத்யட்சமாய் வெளிப்பட வேண்டும். So Jesus who is hanging on the cross must be manifest before our eyes. ஆகவே நாம் ஒப்பு கொடுத்து சிலுவையில் அறையப்பட்ட இயேசு நம்முடைய கண்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாகும்படி தேவன் அதற்கு உதவி செய்ய முடியும். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். That the Lord may help us that Jesus may be manifest before our eyes being crucified. Let's praise God. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவே ஏனோ இந்த கோரப்பாடுகள் ஏன சிலுவை மரமீதில் எனக்காகவோ இயேசுவேயேனோ இந்த கோரப்பாடுகள் ஏன சிலுவை மரமீதில் எனக்காகவோ பஸ்காட்டுக்குட்டியோய் பாரில் ரத்தம் சிந்தியே பஸ்காட்டு குட்டியா பாரில் ரத்தம் சிந்தியே யாவோ பாயிட்டே
மாற்ற என்னை பரிசுத்தனாக மாற்ற என்னை இயேசுவே ஏனோ இந்த கோரப்பாடுகள் நீன சிலுவை மரமீது எனக்காகவோ எனக்காகவோ இயேசுவே ஏனோ இந்த கோரப்பாடுகளின் சிலுவை மரமீது எனக்காகவோ எனக்காகவோ ஸ்தோத்திராம் இனி இயேசுவின் ரத்தம் ஜெயித்ததே என்று எல்லா பிள்ளைகளும் நல்ல வாயை திறந்து விசுவாசிகளும் முக்கியமாக பிள்ளைகளுக்கு முதலிடம் கொடுக்கிறேன். All the children must open their mouth and the believers must say the blood of Jesus has overcome. முதலாவது பிள்ளைகள் நல்ல வாயை திறந்து அறிக்கிடுங்கள். நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். First the children must open their mouth and confess it properly. You have to be preserved. உங்களில் பலருக்கும் ஸ்கூலும் காலேஜும் திறந்து விட்டது. Many of you have their schools and colleges open. தேவன் உங்களை பாதுகாக்க வேண்டுமானால் If the Lord has to preserve you. எந்த சத்துருவின் வல்லமை தொடாமல் இருக்க வேண்டுமானால் If no power of the devil must touch you. இயேசுவின் இரத்தத்தை அறிக்கிட வேண்டும். We must confess the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்தை அறிக்கிடுங்கள். Confess the blood of Jesus. Praise the Lord. 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 ஸ்தோத்திரம் 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 இயேசுவின் இரத்தம் ஜெயித்ததே 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 இங்கிலீஷ்ல சொல்ல The blood of Jesus has overcome. 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 Jesus has overcome. The blood of 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 Jesus has overcome. Amen. பிதாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த பரிசுத்த ஆராதனை உம்முடைய திருக்கரத்திலே சமர்ப்பிக்கிறோம். நீர் கிருபையாய் கொண்டு வந்த உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய திருக்கரத்திலே சமர்ப்பிக்கிறோம். உம்முடைய வாலிபர்களை உம்முடைய திருக்கரத்திலே சமர்ப்பிக்கிறோம். எங்களுடைய விசுவாசிகள் உம்முடைய திருக்கரத்திலே சமர்ப்பிக்கிறோம். சண்டே கிளாஸ் ஊழியத்திலே பங்கெடுக்கிற யாவரையும் உம்முடைய திருக்கரத்திலே சமர்ப்பிக்கிறோம். எல்லா ஊழியர்களையும் உம்முடைய திருக்கரத்திலே சமர்ப்பிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாட்களில் நீர் மாத்திரம்தான் எங்களை காக்க முடியும் ஆண்டவரே. உம்முடைய ரத்தம் மாத்திரம்தான் எங்களை காக்க முடியும் ஆண்டவரே. இம்மட்டும் பாதுகாத்தவர், இம்மட்டும் நடத்தினவர் கர்த்தாவே. இந்த வருடமெல்லாம் நீர் ஜெயத்தோடு நடத்த முடியாய் வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. இந்த ஆராதனை முழுவதும் உடைய பரிசுத்த இரத்தத்தை தெளிக்கிறேன். கடந்து வந்திருக்கிற எல்லா தேவ ஜனங்களுடைய ஆவி ஆத்தும சரீரத்தினுடைய பரிசுத்த இரத்தத்தை தெளிக்கிறேன். ஊழியர்களுடைய சிறுவிள்ளைகளுடைய ஊழியர்களுடைய ஆவி ஆத்தும சரீரத்தில் உடைய பரிசுத்த இரத்தத்தை தெளிக்கிறேன். உடைய பரிசுத்த இரத்தத்தை தெளிக்கிறேன். அன்றைக்கு மோசே மிருகத்தின் இரத்தத்தை ஜனங்கள் மேல் தெளித்தான் என்று எபிரேய நிறுவத்திலே படிக்கிறோம். ஆசரிப்பு கூடார பனிமுட்டுகள் மேல் தெளித்தான் என்று படிக்கிறோம். நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் மேல் தெளித்தான் என்று படிக்கிறோம். கர்த்தாவே, நான் மிருகத்தின் இரத்தத்தை அல்ல, இயேசுவின் பரிசுத்த இரத்தத்தை, இயேசுவின் பரிசுத்த இரத்தத்தை, இயேசுவின் பரிசுத்த இரத்தத்தை நம்முடைய ஜனங்களுடைய ஆவி ஆத்தும சரீரத்தில், பிள்ளைகளுடைய ஆவி ஆத்தும சரீரத்தில், வாலிபர்களுடைய ஆவி ஆத்தும சரீரத்தில், ஊழியர்களுடைய
ஊழியர்களுடைய ஆவி ஆத்தும சரீரத்தில் ஒரு முறை கூட தெளிக்கிற ஆண்டவரே, மாத்திரமல்ல இன்றைக்கு பேசப்படுகிற தேவனுடைய வார்த்தைகள் மேலே உங்களுடைய பரிசுத்த ரத்தம் தெளிக்கிறேன். மொழிபெயர்ப்பவர்கள் மேலே மொழிபெயர்க்கப்படுகிற வார்த்தைகள் மேலே உங்களுடைய பரிசுத்த ரத்தம் தெளிக்கிறேன். வசன வாசிக்கிறவர்கள் மேலே வாசிக்கப்படுகிற வசனங்கள் மேலே உங்களுடைய பரிசுத்த ரத்தம் தெளிக்கிறேன். இந்த மைக் ஸ்பீக்கர் கடந்து வந்த யாவர் மேலும் இந்த சேர்ஸில் எல்லாவற்றின் மேலும் உடைய பரிசுத்த ரத்தம் தெளிக்கிற ஆண்டவரே, உடைய ரத்தம் உயர்த்தப்படட்டும். இயேசுவ நாமத்தில் பிதாவே, ஆமே. தமிழகம் நம்பர் 26. எந்தன் புமானை காண சிந்தை பெருகுதையோ என்றைக்கு காண்வேனோ. சுந்தரத்தில் மிகுந்து அந்த அரங்கத்திற்கும் எந்தன் புமானை காண அழகுடைய அண்ணல் இயேசுவை காண, அழகுடைய அண்ணல் இயேசுவை காண. எந்தன் புமானை காண சிந்தை பெருகுதையோ என்றைக்கு காண்வேனோ. விண்ணிலிருந்தவர் மண்ணின் மேல் வந்தவர், கண்ணீகையில் பிறந்தவர். விண்ணிலிருந்தவர் மண்ணின் மேல் வந்தவர், கண்ணீகையில் பிறந்தவர். லாசருக்காக கண்ணீரை விட்டழுதவர், லாசருக்காக கண்ணீரை விட்டழுதவர். ஓ, எந்தன் புமானை காண சிந்தை பெருகுதையோ என்றைக்கு காண்வேனோ. இன்னும் வர என்ன தாமதம் செல்லுமா சொன்ன வாக்கை நினைந்து. அடியேனுந்த பாதம் பணிந்து வந்தேன். எந்தன் புமானை காண சிந்தை பெருகுதையோ என்றைக்கு காண்வேனோ. பொல்லாதோரை ரட்சிக்க வல்ல பராபரன் என்ன துயரடைந்தார். பொல்லாதோரை ரட்சிக்க வல்ல பராபரன் என்ன துயரடைந்தார். அதை நினைந்தால் சொல்ல முடியவில்லை. எந்தன் புமானை காண சிந்தை பெருகுதையோ என்றைக்கு காண்வேனோ. பாதகரினடி கண்ணத்தில் படும் வேளை என்னை நினைத்தீரோ நீர். பாதகரினடி கண்ணத்தில் படும் வேளை என்னை நினைத்தீரோ நீர். அதை நினைத்தால் உம்மை மறப்பேனோ நான்.
அதை நினைக்க உம்மை மறப்பேனோனா எந்த பூமானை காண சிந்தை பெருகுதையோ என்றைக்கு காண்பேனோ ஓ எந்த பூமானை காண சிந்தை பெருகுதையோ என்றைக்கு காண்பேனோ பாதகரி நடி கண்ணத்தில் வேலை என்னை நினைந்தீரோ நீ பாதகரின் நடி கண்ணத்தில் படும் வேலை என்னை நினைந்திரேன் அதை நினைத்தால் உம்மை மறப்பேனோ நான் அதை நினைத்தால் உம்மை மறப்பேனோ நான் பூமானை காண பெருகுதையோ என்றைக்கு காண்பேனோ ஓ எந்த பூமானை காண சிந்தை பெருகுதையோ என்றைக்கு காண்பேனோ மலையாள பாடல் 176 சர்வ சிருஷ்டிகளும் ஒன்றா புகழ்த்திடும் சிருஷ்டா வினே ஸ்துதி ஜீவிக்கும் நானெல்லாம் கோஷிச்சீர் ஒன்று நாதலி ஜோனிதலத்தில் ஜீவிக்கும் நானெல்லாம் கோஷிச்சீரும் அவகாசம் ஞானம் பிரவிந்தா திவ்ய
ஆத்மாவால் சுத்திகரிச்சென்னையும் சந்நிதியில் நிறுத்தினோமே. ஆமென். ஆத்மாவால் சுத்திகரிச்சென்னையும் சந்நிதியில் நிறுத்தினோமே. மாறாத்தவன் இசு மாறாத்தவன் எத்த நல்லவன் என்னமென்னும் கூடையுள்ளவன் சியோனில் வானிருவானாய் மீளச்சு தண்டு சிஸ்ட உபதேசவும் தன்னா அயங்கர் அற்புதம் இவன் கிருபையை ஓர்க்கும் போல் கண்ணி கொண்ட உள்ளம் திங்கோனே. இசு மாறாத்தவன் எத்த நல்லவன் என்னமென்னும் கூட உள்ளவன் அவகாசம் ஞானம் ரவிப்பான் தேவியால் மாவா சுத்திகரி சென்னை தன் சந்நிதியில் நீர் தீடுமே சியோனில் வானிடுவானா விழிச்சு தந்தை சிரேஷ்டோபதி சிவம் தந்தோந்துரல் போதம் இவன் கிருபையை ஓர்க்கும் போல் நந்தி கொண்டே நொள்ளம் திங்குந்தே. ஆயேந்துரல் போதம் இவன் கிருபையை ஓர்க்கும் போல் நந்தி கொண்டே நொள்ளம் பாடல் 315.
தமிழ் பாடல் 315. வாசம் செய்திடுமுன் நத சிகரந்தனை
சாஞ்சையோடு நாம் நாட்டிடுவோம் ஆசம் செய்திடுமோ நகசிகரந்தனை சாஞ்சையோடு நாம் நாட்டிடுவோம் இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே மகிமை மகிமை நீ கூறடுமே மாங்கா பரிசுத்தர் நடுவே என்றும் துதியுடனே அதன் வாசலுள் எங்கள் பாதங்கள் நீக்கிறதே என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நீக்கிறதே இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே 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 ஆமென் 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 ஹல்லேலூயா 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 அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் 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 ஜீசஸ் 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 அல்லேலூயா 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 Hallelujah, 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 amen, 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 Jesus, 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 hallelujah, 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 அல்லேலூயா கர்த்தர் என்னை பாதுகாத்தார் என்கிற நிச்சயம் உள்ளவர்கள் those who have a certainty that the lord has preserved me என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் மரணத்தின் வல்லமைக்கு கர்த்தர் தப்புவித்தார் the lord has preserved me and my family from the powers of death முழு உலகத்திலும் இந்த கொள்ளை நோய் நடமாடினாலும் even though the entire world the pestilence is moving around என் வீட்டை கடந்து போகும்படி செய்தவர் the one who made it to pass over by my house en devan engra nichayam ullavargal my lord who has a surety of it meyagave kathar ungalai paadugathirundal nandinal nirambi avarai maiyai padutha vendo truly and truly if the lord had delivered you being filled with gratitude we must glorify god devan adai edirpaarkirar the lord expects it kushtarogigalai kurithu sollumbodhu சுஸ்தமாக்கப்பட்டவர்கள் 10 பேர் அல்லவா While telling about the lepers did I not heal 10 of them மற்ற 9 பேர் எங்கே Where are the 9 தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியனே ஒளிய மற்றவர்கள் எங்கே என்று இயேசு கேட்டார் To worship the Lord except the stranger where are the others உங்கள் எத்தனை பேர் நன்றினால் நிரம்பி அவரை மகிமைப்படுத்தி ஆவிக்குள்ளாய் மாற்றப்பட போகிறீர்கள் How many of you are going to glorify God and get filled into the spirit நன்றினால் நாம் நிரம்புவோமாக Let's be filled with gratitude பவுல் சொல்வது போல நான் இருக்கிறது கிருபை As St. Paul says I live by the grace அவருடைய காலத்தில் அந்த முதலாம் நூற்றாண்டில் அந்த வசனம் பொருந்தினதோ இல்லையோ இன்றைக்கு நம்முடைய நாட்களில் நூற்றுக்கு நூறு நூற்றுக்கு நூறு நாம் ஒவ்வொரு நாளும் உயிரோடு இருப்பது அவருடைய கிருபை கிருபை In his time if this word matched or not
In the first century church, if this word matched or not, but in this time, 100%, 100%, it is true and it is by His grace, by His grace, by His grace, we are alive. அவரை நன்றினால் நிரம்பி அவரை மகிமைப்படுத்துவோம். So being filled with gratitude, let's glorify Him. தேவன் நம்மிலே வாசமண்ணிக்கொண்டிருக்கிறார். The Lord is dwelling in our midst. ஆகவே பிசாசுக்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை. So the devil could not do anything. அவன் முயற்சித்து 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 தோல்வியை சந்தித்துக் கொண்டே இருக்கிறான். He tried and tried and tried and is facing defeat. ஏனென்றால் தேவ ஜனங்கள் மத்தியிலே தேவன் வாசமண்ணிக்கொண்டிருக்கிறார். Why? Because amidst the people of God, the Lord is dwelling. மகிமை நீரை பூரணமே பரிசுத்த ஸ்தலமாதுவி மகிமை நீரை பூரணமே பரிசுத்த ஸ்தலமாதுவி என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே மகிமை நீரை என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே மகிமை நீரை பூரணமே மகா பரிசுத்த தலமாதுவே மகிமை நீரை பூரணமே மகா பரிசுத்த தலமாதுவே என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே child who has come in to worship the Lord who is great and highest to worship him what have you brought in my presence என்னுடைய துதிகளோடு கூட என் சமூகத்துக்கு நீ பிரவேசித்திருக்கிறாய்
இருக்கிறாயோ? Have you entered into my presence sanctifying your heart with the holy praises? May you give all yourself, your whole mind, your whole soul, whole body and whole strength and worship me. If you seek me that way, then you shall find me. Even before you call me, I shall answer you. I have stretched forth my outstretched arm with power in your midst. Am I not a God who does righteousness? I will fight all your battles. Battle is mine and victory is yours, says the Lord. Amen, 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 amen. Praise the Lord, 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 praise the Lord. இமட்டும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மத்திலே அசைவாடி கொண்டிருந்தார் அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். The spirit of the Lord was moving in our midst till now. Let's praise God. Praise the Lord, 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 praise the Lord. அவர் நம்மோடு பேசினதான வார்த்தைகளுக்காக நாம் நன்றி செலுத்துவோமாக. For the words which he spoke, we let's praise God. நன்றி நாள் நிரம்பி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Being filled with gratitude, let's praise God. Praise the Lord, 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 praise the Lord. Amen. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. English hymn number 425. ஆங்கில பாடல் 425. Is there a mountain in your way? Do doubts and fears abound? Press on, oh hear the Spirit say, this mountain shall come down. It's not by might, it's not by power, but by my Spirit, said the Lord of hosts. It's not by might, it's not by power, but by my Spirit, said the Lord. This mountain shall be removed, this mountain shall be removed, this mountain shall be removed, by my Spirit, said the Lord. Is there a river in your path, a river deep and wide? Step in, the waters will roll back, you'll reach the other side. It's not by might, it's not by power, but by my Spirit, said the Lord of hosts. It's not by might, it's not by power, but by my Spirit, said the Lord. This mountain shall be removed, this mountain shall be removed, this mountain shall be removed, by my Spirit, said the Lord. Is there a fiery furnace dry, far more than you can bear? Behold, the blessed Son of God is walking with you there. It's not by might, it's not by power, but by my Spirit, said the Lord of hosts. It's not by might, it's not by power, but by my Spirit, said the Lord.
This mountain shall be removed. This mountain shall be removed. This mountain shall be removed. By my spirit, says the Lord. Then trust alone the mighty God. He speaks, the winds obey. Take courage and no fainting heart, for you he'll make a way. It's not by might, but by my spirit, says the Lord of hosts. It's not by might, it's not by power, but by my spirit, says the Lord. This mountain shall be removed. This mountain shall be removed. This mountain shall be removed. By my spirit, said the Lord. Then trust alone the mighty God. He speaks, the winds obey. Take courage and a fainting heart, for you he'll make a way. It's not by might, it's not by power, but by my spirit, says the Lord of hosts. It's not by might, it's not by power, but by my spirit, says the Lord. This mountain shall be removed. This mountain shall be removed. This mountain shall be removed. By my spirit, said the Lord. It's not by might, it's not by power, but by my spirit, said the Lord of hosts. It's not by might, not by power, but by my spirit, said the Lord. This mountain shall be removed. Amen. Hallelujah. This mountain shall be removed. This mountain shall be removed. By my spirit, said the Lord. It's not by might, it's not by power, but by my spirit, said the Lord of hosts. It's not by might, it's not by power, but by my spirit, said the Lord. This mountain shall be removed. This mountain shall be removed. This mountain shall be removed. By my spirit, said the Lord. This mountain shall be removed. This mountain shall be removed. This mountain shall be removed. By my spirit, said the Lord. This mountain shall be removed. This mountain shall be removed. This mountain shall be removed. By my spirit, said the Lord. Hallelujah. நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். எரேமியா 39:18 வாசிப்போம். Jeremiah 39:18. For I will surely deliver thee, and thou shalt not fall by the sword, but thy life shall be for a prey unto thee, because thou hast put thy trust in me, saith the Lord. உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. நீ என்னை நம்பினபடியினால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளைப் போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. நீ என்னை நம்பினபடியினால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளைப் போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். For I will surely deliver thee, and thou shalt not fall by the sword, but thy life shall be for a prey unto thee, because thou hast put thy trust in me, saith the Lord. இது கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் தான். This is the promise which the Lord has given us. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இது நேற்றைய தினத்திலே உங்களுக்கு வாக்குத்தத்தம் உங்கள் கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. The promise cards have been given to you yesterday in your hands. உங்கள் கரத்திலே கொடுத்திருக்க வாக்குத்தத்த கார்டு தான் இப்போ நம்ம வசனமா எடுத்துக்கிறோம். Now whatever the promise card that is given in your hands, we've taken it as a verse for the meditation. அப்ப ஆண்டவர் இந்த வருடத்திலே நமக்கு என்ன சொல்லுகிறார்? What does the Lord tell us this year?
இரண்டு காரியங்களை பிசாசு இந்த வருடத்திலே கொண்டு வருகிறான். The devil brings two things this year. ஒன்று அவன் மரணத்தை கொண்டு வருகிறான். One he brings death. மரணம் இரண்டு வகைப்படும். Death is of two kinds. இன்ன சரியா பார்க்க போனா மூன்று வகைப்படும். When we see properly it is three kinds. ஒன்று ஆத்ம மரணம். One is a death in soul. இரண்டாவது சரீர மரணம். Secondly is a physical death. மூன்றாவது நித்திய மரணம். Third one is the eternal death. அதான் நரகம் என்று அழைக்கப்படுகிறது. It is called hell. இப்ப பிசாசு என்ன செய்கிறான், இந்த 2021 வருடத்துல கர்த்தர் சொல்லுகிறார் அவன் மரணத்தை கொண்டு வருகிறான். In the year 2021 the Lord says that he will bring death. நாம் கடந்த வருடத்திலே நம்மில் பலரும் பார்த்தோம். We saw that last year itself many of us. எத்தனையோ மரணங்கள் முழு உலகத்திலும் சம்பவித்தது. The whole world there were so many deaths. ஆனால் கிருபையுள்ள தேவன் நம்மை பாதுகாத்தார். Gracious Lord he preserved us. அப்ப இந்த வருடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் பிசாசு இப்படி மரணத்தை கொண்டு வருகிறான். The devil will bring death like this. இரண்டாவது அவன் தீங்கு நாளை கொண்டு வருகிறான். Secondly he brings an evil day. முதலாவது அவன் மரணத்தை கொண்டு வருகிறான் என்பதை ஓசியா 13:14 படிக்கிறோம். Hosea 13:14 we read about he brings death. I will ransom them from the power of the grave. I will redeem them from death. O death, I will be thy plagues. O grave, I will be thy destruction. Repentance shall be hid from mine eyes. அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன். அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். மரணமே உன் வாதைகள் எங்கே? பாதாளமே உன் சங்காரம் எங்கே? மனம் மாறுதல் என் கண்களுக்கு மறைவானதாயிருக்கும். இந்த வருடத்தின் துவக்கத்திலே கர்த்தர் சொல்லுகிறார் அவன் மரணத்தை கொண்டு வருகிறான். The beginning of the year the Lord says that he will bring death. நாம் ஏற்கனவே அறிவித்தபடி அந்த கொரோனா வைரஸ் இன்றும் இந்த உலகத்தை விட்டு போகவில்லை, அழியவில்லை. Now this we all of us know this corona has not gone, it's not been destroyed, and now கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இரண்டாவது பிசாசு தீங்கு நாளை கொண்டு வருகிறான். Secondly the devil brings the evil day. தீங்கு நாளை குறித்து நாம் படிக்கும்போது when we read about evil day எபேசியர்ல ஒரு தீங்கு நாளை குறித்து படிக்கிறோம். In Ephesians we read about an evil day. அடுத்து சங்கீதத்தில் ஒரு தீங்கு நாளை குறித்து படிக்கிறோம். Nextly we read about an evil day in Psalms. எபேசியர் 6:13 in Ephesians 6:13 அங்கே படிக்கும்போது when we read there wherefore take unto you the whole armor of God that ye may be able to withstand in the evil day and having done all to stand. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்ப இங்க பவுல் மூலமாக ஆவியானவர் சொல்லுகிற தீங்கு நாள் அவருடைய ரகசிய வரிக்கு முன்பாக நடைபெற போகிறது. What Saint Paul says about the evil day is something that will take place before his coming. அப்ப தேவ ஜனங்களாகிய நாம் அவருடைய ரகசிய வரிகளை எடுத்துக்கொள்ளப்பட போகிற தேவனுடைய பிள்ளைகள் இந்த தீங்கு நாளை சந்தித்தே தீர வேண்டும். We people of God who have to be caught up in the secret coming of the Lord definitely have to face this evil day. சந்தித்து அதை ஜெயிக்க வேண்டும். You have to face it and overcome it. அப்போதான் ரகசிய வரிகளை எடுத்துக்கொள்ளப்பட முடியும். Only then can be caught up in the secret coming. இனி இரண்டாவது தீங்கு நாளை அவன் ரகசிய வரிக்கு பிற்பாடு கொண்டு வருகிறான். The next evil day comes after the secret coming. முக்கியமாக அந்த தீங்கு நாள் எல்லாருக்கும் இருந்தாலும் Though that evil days for all உலக ஜனங்களுக்கு அந்த தீங்கு நாள் இருக்கும். That evil days for the people of the world. ஆனால் அதிகமாக பாதிக்கப்படுவது கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள். Mostly those who will be affected of it is those that left behind Christians. அந்த தீங்கு நாளை குறித்து பிரசங்கி 12:1 படிக்கிறோம். We read about that evil day in Ecclesiastes 12:1. Remember now thy creator in the days of thy youth while the evil days come not nor the years draw nigh when thou shalt say I have no pleasure in them. இரண்டாம் வசனம் கூட Ecclesiastes 12:2 நீ உன் வாலிப பிரயாயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. Remember now thy creator in the days of thy youth. தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவை அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும் சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படாததற்கு முன்னும் While the sun or the light or the moon or the stars be not darkened nor the clouds return after the rain. அப்ப சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எப்போது அந்தகாரப்பட போகிறது என்றால் உபத்திர காலத்தில் ரகசிய வரிக்கு பிற்பாடு. The sun the moon and the stars will lose their light is during the period of tribulation.
அதை வெளிப்படுத்தல் 6:12 நாம் பார்க்கிறோம். We read about that in Revelation 6:12. இயேசு அதை குறித்து மத்தேயு 24:29 சொல்லியிருக்கிறார். In Matthew 24:29 Jesus has spoken about it. இதெல்லாம் வந்து ரகசிய வருகைக்கு பிற்பாடு சம்பவிக்க போகிறது. All these things will take place after the secret coming. அப்ப தீங்கு நாட்கள் இரண்டு வகைப்படும். Therefore evil days are of two kinds. பிசாசு கொண்டு வரக்கூடிய தீங்கு நாட்கள். An evil days that is brought by the devil. ஒன்று ரகசிய வருகைக்கு முன்பாக. One before the secret coming. நாம் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் அந்த தீங்கு நாட்களை சந்தித்தே தீர வேண்டும். If we have to be caught up in the secret coming, we have to face that evil day. அப்படி அந்த தீங்கு நாட்களை நாம் சந்திக்க வேண்டுமானால் If we have to face that evil day, நம்முடைய சொந்த பலத்தை கொண்டு அந்த தீங்கு நாட்களை சந்திக்க முடியாது. We cannot face that evil day with our own strength. அதற்கு சில ஆயுதங்கள் நமக்கு தேவையாயிருக்கிறது. For that we are in need of certain weapons. நான் அந்த ஆயுதங்களை குறித்து இனி வரக்கூடிய நாட்களை விளக்கமாய் சொல்கிறேன். இன்றைக்கு மேலோட்டமாக நாம் பார்க்கலாம். Now I will tell you about the weapons in the coming days in detail, but now let us see it outward as an outward stuff. The Ephesians-ல நாம் என்ன படித்தோம்? What do we read in Ephesians? 13th வசனத்துல Verse 13. இந்த தீங்கு நாள்ல நீங்க அவங்களை எதிர்க்கணும்னா If you have to resist him in the day of evil, அந்த தீங்கு நாளை எதிர்க்க வேண்டுமானால் If you have to withstand the day of evil, சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் திராணி உள்ளவர்களாய் தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டுமானால் If you have the strength having done all and to stand before God, நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று புத்தி சொல்லுகிறார். He gives a counsel saying that take up unto you the whole armor of God. அப்ப தேவனுடைய சர்வாயுத வர்க்கம்னா என்ன என்பது முதலாவது நமக்கு தெரியணும். Firstly you have to know what is the whole armor of God. 14th வசனத்திலிருந்து நாம் படிக்கிறோம். We read about that in verse 14. 14th வசனத்தில In verse 14 சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அரையில் கட்டினவர்களாயும் Having your loins girt about with truth. நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் And having on the breastplate of righteousness. 15th வசனத்தில Verse 15 சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் Your feet shod with the preparation of the gospel of peace. 16th வசனத்தில Verse 16 பொல்லாங்கன் ஏயும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கு மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் Above all taking the shield of faith wherewith ye shall be able to quench all the fiery darts of the wicked. 17th வசனத்தில இரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் Verse 17 is the helmet of salvation. தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். And take the sword of the spirit which is the word of God. Stand therefore having your loins girt about with truth and having on the breastplate of righteousness and your feet shod with the preparation of the gospel of peace. Above all taking the shield of faith wherewith ye shall be able to quench all the fiery darts of the wicked. And take the helmet of salvation and the sword of the spirit which is the word of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. ஒரு ரோம போர் சேவகன் யுத்தம் பண்ணும்படியாக அவன் என்னெல்லாம் பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்துகிறானோ அதை தான் இங்கே பட்டியல்படுத்துகிறார். Now here he gives a list as to what a Roman soldier will use to protect himself in a war. இதிலே ஒரு ரகசியத்தை நாம் பார்க்கிறோம். We see a secret in this. தலையை மறைக்கும்படியாக ஒரு தலைக்கவசம் இருக்கிறது. There is a helmet to cover the head. மார்பை மறைக்கும்படியாக மார்க்கவசம் இருக்கிறது. There is a breastplate to cover the breast. கால்களை மறைக்கும்படியாக ஒரு பாதரட்சை இருக்கிறது. There is a feet shoes to preserve the feet. மாத்திரமல்ல ஒரு கேடகமும் இருக்கிறது. Also there is a shield. பட்டயம் இருக்கிறது. There is a sword. எல்லாம் இருந்தாலும் முதுகை மறைப்பதற்கு ஒரு பொருளையும் நாம் பார்க்கவில்லை. Though we have everything we don't find anything that can cover the back. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. நாம் யுத்தத்திலே முதுகை காட்ட கூடாது என்பதுதான் அவருடைய அர்த்தமாக இருக்கிறது. The meaning of it is we should not show our backs in the battle. இவை ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் இருக்கிறது. Each one of it has a meaning. அதை நாம் பிற்பாடு கர்த்தர் சித்தமானால் பார்க்கலாம். Later if it is the will of God we shall meditate. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்ப பிசாசு சுருக்கமாக மனதில் வைத்துக் கொள்ளுங்க 2021 வருடத்துல அவன் மரணத்தை கொண்டு வருகிறான். Keep it in short in mind that in this year 2021 the devil brings death. நம்மில் பலருக்கு ஒன்று ஆத்தும மரணத்தை அவன் கொடுக்கலாம். One he can give a death in soul to many of us.
சிலருக்கு சரீர மரணங்களும் வர வாய்ப்பு இருக்கிறது. Possibilities for some to have death in body. ஏனென்றால் கடந்த வருடத்திலே நம்முடைய விசுவாசிகள் இங்கே மட்டுமல்ல முழு உலகத்திலும் பலரும் மரித்து போனார்கள். Not here but all over the world many believers died. அதனால மரணம் வரலாம். Death can come. சரீர மரணம் வரலாம். It could be physical death. அடுத்து இந்த ஆத்ம மரணத்தையும் சரீர மரணத்தையும் கொடுத்து நித்திய மரணத்துக்கு தள்ளணுங்கிறது தான் பிசாசுடைய நோக்கம். Giving a death in soul and death in body, his purpose is to push us to eternal death, to hell. இரண்டாவது தீங்கு நாளை கொண்டு வருகிறான். Nextly he brings evil day. ரகசிய வருகைக்கு முன்பாக ஒரு தீங்கு நாள் இருக்கிறது. There is a evil day before the secret coming. அந்த தீங்கு நாளை குறித்து தான் எபேசியர் 6:13 ல இருந்து படிக்கிறோம். Ephesians 6:13 from onwards we read about an evil day. நீங்க உதாரணமாக 12 வசனத்தை நீங்க படித்து பாத்தீங்கன்னா இன்னும் தெளிவா விளங்கிக் கொள்ளலாம். Verse 12 for example if you read it you can understand clearly. பிசாசின் நான்கு விதமான வல்லமைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is written that we have wrestling against the four powers of the devil. நம்முடைய அனுதின வாழ்க்கையில பிசாசின் நான்கு விதமான வல்லமைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. In our daily life we have wrestling against the four powers of the devil. எபேசியர் 6:12. Ephesians 6:12. For we wrestle not against flesh and blood, but against principalities, against powers, against the rulers of the darkness of this world, against spiritual wickedness in high places. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இந்த போராட்டம் எல்லா நாளும் எல்லா வருஷமும் இருந்தது. Now this wrestling or struggling was every day and all years. கடந்த எல்லா வருஷங்களும் இந்த போராட்டம் தினந்தோறும் இருந்தது. The struggle was every day in all the past years. ஆனால் இப்போது வருகை நெருங்க நெருங்க, இயேசுவின் ரகசிய வருகை நெருங்க நெருங்க, இந்த போராட்டம் அதிகமாகும். As the coming of the Lord draws nigher and nigher, these struggles and wrestling will increase. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. கடந்த சில வருஷங்களாக இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டோமோ, அபிஷேகம் பண்ணப்பட்டோமோ, அன்றையிலிருந்து தினந்தோறும் பிசாசின் நான்கு விதமான வல்லமைகளோடு நமக்கு போராட்டம் இருந்துதான் வருகிறது. From the day we were saved, from the day we were spirit baptized, the struggles of the devil has been continually been there. நாம் ஒரு வசனத்தை படிக்கிறோம். We read a verse. பிசாசு தனக்கு கொஞ்ச காலம் உண்டென்று அறிந்து, வெளிப்படுத்தலையா, தனக்கு கொஞ்ச காலம் உண்டென்று அறிந்து என்ன செய்யறான், அதிகமா வல்லமையா கிரியை செய்யறான். Now the devil knows that he has a very little time and he is working more terribly. அந்த வசனத்தை கொஞ்சம் தேடி எழுங்க. அப்ப சாதாரண நாட்கள்ல பிசாசு கிரியை செய்வதை பார்க்கலாம். More than the devil working in an ordinary days. ரகசிய வருகை நெருங்க நெருங்க, as the secret coming draweth near. முக்கியமாக தேவ ஜனங்களுக்கு விரோதமாக, especially against the people of God. அவன் அதிகமாய் கிரியை செய்யக்கூடியவனாய் இருப்பான். We see that he works more. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. எடுத்தீங்களா? வெளிப்படுத்தல் 12:11-12. Revelation 12:11-12. And they overcame him by the blood of the lamb and by the word of their testimony, and they loved not their lives unto the death. Therefore rejoice, ye heavens, and he that dwell in them. Woe to the inhabitants of the earth and of the sea, for the devil is come down unto you having great wrath, because he knoweth that he hath but a short time. வெளிப்படுத்தல் 12:12. ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாயிருக்கிறவர்களே, களி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். இந்த வசனம் வெளிப்படுத்தல் 12:12 நேரடியாய் மேலோட்டமாய் நாம் வாசித்தால் இது உபத்திரவ காலத்தில் சம்பவிக்கிற சம்பவத்தை காட்டுகிறது. Revelation 12:12 outwardly when you read it and speaks about an instance that takes place in the period of tribulation. பிசாசு உபத்திரவ காலத்திலே பூமியிலே விழத் தள்ளப்பட்டு நேரடியாய் கிரியை செய்கிறான். On the period of tribulation Satan will be pushed down directly to earth and he will work directly. அதை வெளிப்படுத்தல் 12:7-9 வரை உள்ள வசனங்களில் படிக்கிறோம். We read that in Revelation 12:7-9. அவன் பூமியிலே விழத் தள்ளப்பட்டான். He was cast to the earth. 9 வசனத்தில் In verse 9. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழத் தள்ளப்பட்டது. அதனோடு கூட அதை சேர்ந்த தூதர்களும் தள்ளப்பட்டார்கள். And the great dragon was cast out, that old serpent called the devil and Satan, which deceived the whole world.
he was cast out into the earth and his angels were cast out with him. அப்ப இந்த வெளிப்படுத்தல் 12:12 நேரடியாய் வாசிக்கும் போது அல்லது தனியாய் வாசிக்கும் போது அது உபத்திரவ காலத்திலே பிசாசு பூமியில் தள்ளப்படுவதை காட்டுகிறது. Revelation 12:12 when you read it directly we see that the Satan was pushed onto the earth. ஆனால் அதே வேளையில் at the same time 11 வசனத்தை சேர்த்து நாம் பார்க்கும் போது when we join along with verse 11 பிசாசு பல்வேறு காலங்களாக உலக தோற்றம் முதல் கிரியை செய்கிறான் என்று நாம் பார்த்தோம். We saw that the devil from many ages from the time in the it was created it worked against man. ஏதேன் தோட்டத்திலே எப்படி அந்த காலத்துல கிரியை செய்தான். How he worked in the garden of Eden in that age. ஆதாமுக்குள்ளும் ஏவாளுக்குள்ளும் விழுகையை கொண்டு வந்தான். He brought the fall in Adam and Eve. அடுத்து மனசாட்சியின் காலத்துல யோபுக்குள்ள யோபுவை சோதித்தான் யோபுக்கு விரோதமாக கிரியை செய்தான். In the period of conscience he worked against Job. நியாயப்பிரமாண காலத்தில் எப்படி தானியேலுக்கு தேவ செய்தி கிடைக்காமல் தடுத்தான். In the period of law how he stopped Daniel getting the message of God. எப்படி நியாயப்பிரமாண காலத்தில் மோசேயினுடைய அடக்கத்துக்கு விரோதமாய் அடக்காராதனைக்கு விரோதமாய் மிகாவேலோடு யுத்தம் பண்ணினான் என்று யூதாவில் வாசிக்கிறோம். In Jude we read that how he fought against Michael not in the burial of the body of Moses. அடுத்து இடைக்காலத்தில் இயேசுவுக்கு விரோதமாக அவன் பல மூன்று விதமான சோதனைகளை கொண்டு வந்ததாக மத்தேயு 4:4 படிக்கிறோம். Matthew 4 we read in the period of transition how he brought 3 trials against Jesus. அடுத்து கிருபையின் காலத்தில் பல அப்போஸ்தலர்களுக்கு விரோதமாய் கிரியை செய்தான். The period of grace he worked against many apostles. தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்தான். He worked against the people of God. சிலரை சத்தியத்தை விட்டே வெளியே கொண்டு போனான். He brought many of them out of the truth. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இப்படி பல காலங்களாய் கிரியை செய்து வந்தாலோ though he worked like this in many ages கிருபையின் காலத்தின் முடிவில் the end of the period of grace இயேசுவின் ரகசிய வருகையிலே சபை எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு சற்று முன்பாக a little before the church be caught up in the period of grace தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து knowing that he has a short while அவன் கிருபையின் காலத்தின் சபையை உபத்திரவப்படுத்தும்படியாய் that he may persecute the church which is in the period of grace அதை தான் வெளிப்படுத்தல் 12 அதிகாரத்துல நாம் இப்படி படிக்கிறோம். Like this we read in Revelation 12 அந்த ஸ்திரியானவள் ஆண் பிள்ளையை பெற்றால் that woman brought forth a man child 4 வசனத்துல verse 4 அதின் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழத்தள்ளிற்று. And the tail drew the third part of the stars of heaven and it cast them to the earth. பிரசவ வேதனை படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்ற உடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. The dragon stood before the woman which was ready to be delivered for to devour her child as soon as it was born. And the tail drew the third part of the stars of heaven and it cast them to the earth and the dragon stood before the woman which was ready to be delivered for to devour her child as soon as it was born. அப்ப அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்று எடுப்பது என்பதுதான் ஜெய ஜீவியத்தை சபை அடைவதை காட்டுகிறது. The woman bringing forth the man child speaks about the church being victorious. ஒவ்வொரு தனிப்பட்ட தேவனுடைய பிள்ளையும் ஜெய ஜீவியத்தை அடைகிறது. தனித்தனி அனுபவமாக இருக்கிறது. Each child of God being leading a victorious life is an individual experience. ஒரு கூட்ட பரிசுத்தவான்கள் விசுவாசிகளும் ஊழியர்களும் ஜெயஜீவியத்தை அடைந்த பிற்பாடும் பூரணப்பட்ட பிற்பாடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். Now some servants of God and believers even after receiving their victorious life they are still living on this earth. அப்ப மற்றவர்களுக்குள்ள பூரணம் உண்டாகிற வரைக்கும் இவங்க பூமியில குறிக்கப்பட்ட காலம் எவ்வளவு காலம் உயிரோடு இருக்கணுமோ அவ்வளவு காலம் கர்த்தர் வைத்து இருக்கிறார். Now the Lord has kept them on the earth to whatever extent the others have to get perfected. ஆனா இங்க கவனிங்க ஒரு தேவனுடைய பிள்ளை ஜெயஜீவியத்தை அடைந்து பூரணப்பட்டு வரிக்கு ஆயத்தப்பட வேண்டிய சூழ்நிலை வரும்போது அந்த பிள்ளையை ஜெயஜீவியத்தை விழுங்குபடியாக வலுசற்ப முன்பாக நின்றது என்று படிக்கிறோம். We see that when a child of God after being travailing and got a victorious life and living a victorious life on this earth now the dragon standeth before that person to put to bring them down from their victorious life. அத வானத்தின் நட்சத்திரங்கள்ல மூன்றில் ஒரு பங்கு விழத்தள்ளிற்று. That is what we read it drew in, with the tail the third part of the stars. அதை தான் 11 வசனத்துல படிக்கிறோம். That's what we read in verse 11. அவனுக்கு கொஞ்ச காலம் உண்டு என்று அறிந்து knowing that he has a short time இயேசுவே சீக்கிரமாக இருக்கிறது சபை எடுத்துக் கொள்ளப்பட போகிறது என்பதை அறிந்து knowing that the coming of Jesus is nigh and the church will be caught up அந்த சபையாருக்கு மரணத்தை கொண்டு வருகிறான். He tries to bring death to the church. வருகையில் எடுத்துக் கொள்ளப்படக்கூடிய ஊழியர்களுக்கு விசுவாசிகளுக்கு மூன்று விதமான மரணத்தை அவன் கொண்டு வருகிறான். He brings three types of deaths to the servants of God and believers. அதைத்தான் 11 வசனத்தில் மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். They overcame him by the blood of the lamb and by the word of their testimony and they loved not their lives unto the death.
பனிரெண்டாம் வசனத்தை மாத்திரம் நீங்கள் படித்தால் அது உபத்திர காலத்துல பிசாசு பூமியிலே விழத்தள்ளப்பட்டு கிரியை செய்வதை காட்டுகிறது. In verse 12 we read, if you read on, only verse 12, it speaks about Satan being cast away to the earth and working in the period of tribulation. ஆனா 11 12 ஐ சேர்ந்து பார்த்தால், when you join verse 11 and 12, இயேசுவின் ரகசிய வருகைக்கு முன்பாக, before the secret coming of Jesus, பூரணத்தை பூரணப்பட்டு கொண்டிருக்கிற ஜெயஜீவத்தை அடைகிற சபையை, the church that is getting perfected to attain the victorious life, எப்படியாவது விழுங்க வேண்டும், somehow to devour it, வருகையில் எடுத்துக்கொள்ளப்படாமல் எப்படியாவது தடுக்க வேண்டும், to hinder somehow not to be caught up in the secret coming. வெளிப்படுத்தல் 12:4 படி அந்த வலுசர்ப்பம் அவளுக்கு முன்பாக அந்த பிள்ளையை விழுங்கும்படி நின்றது. According to Revelation 12:4, it is standing before that woman to devour the child. அப்ப எப்படி அந்த பிள்ளையை விழுங்குது, எப்படி அந்த ஜெயங்கொண்ட தேவனுடைய பிள்ளை ஜெயங்கொண்ட ஜீவியத்தை எப்படி அது விழுங்க பார்க்கிறதுனா, how does it try to devour the victorious life? மூன்று விதமான மரணம், three types of deaths. அதான் ஒன்று ஆத்ம மரணம், one is a death in soul. இரண்டாவது சரீர மரணம், next is a death in the body. மூன்றாவது நித்திய மரணம், thirdly is the eternal death. அப்ப ஆத்ம மரணத்தை எப்படியாவது கொண்டு வந்துரணும், somehow to bring death in the soul. இப்ப நீங்க ஜெய ஜீவத்தை அடைஞ்சு வரிக்காக காத்துக்கிறீங்க, now you are taking a victorious life and waiting for the coming of the Lord. நடத்திப்புக்காரங்க உங்கட்ட ஒரு காரியம் சொல்லி, இத செய்யுங்க, இங்க போங்க, இங்க நில்லுங்கன்னு சொல்றாங்க. Now the leaders tell you to do this, to go here or to stand here. நீங்க கீழ்படியாமை காட்டினால், if you show disobedience, நீங்க அதை எதிர்த்து நின்றால், if you resist it, இல்ல முறுமுறுத்தால், if you murmur, உடனே ஆத்ம மரணம் முடிஞ்சு, ஆத்ம மரணம் வந்தாச்சு. Now immediately there will be a death in the soul. ஆகவே வெளிப்படுத்தல் 12:12 நேரடியாக அந்த வசனம் அது உபத்திர காலத்துல இந்த பூமியில் பிசாசு தள்ளப்படுவதை காட்டுகிறது. Revelation 12:12, when you read it singularly, it speaks about Satan be cast on this earth in the period of tribulation. ஆனா அதே வேளையில, at the same time, அவன் மற்ற காலத்துல பிசாசு கிரியை செய்வதற்கும், now the devil working in the other ages, சபை வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு சற்று முன்பு அல்லது கிருபையின் காலம் முடிவதற்கு முன்பு பிசாசு கொஞ்ச காலம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபத்தோடு அவன் தேவ ஜனத்தோடு யுத்தம் பண்ணுகிறான். Now the devil, knowing that he has a short time because the coming of the Lord is nigh, in the period of grace it is coming to an end, before the coming of the Lord he is working with great wrath. இதைத்தான் எபேசியர்ல மற்றொரு அர்த்தத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தீங்கு நாளை அவன் கொண்டு வருகிறான். This is what in Ephesians, in other words it is written that he will bring evil day. இந்த தீங்கு நாள் ரகசிய வருகைக்கு முன்பாக, now this evil day is before the secret coming. நாம் அவருடைய ரகசியவர்களை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு தடை செய்யும்படி, that we may be hindered to be caught up in a secret coming. பிசாசு அந்த மனவாட்டியாய் மாற போகிற சபைக்கு வைத்த தீங்கு நாள் ரகசிய வரிக்கு முன்பாக, this is the evil day which the devil has kept for the bridal church before the secret coming. இனி வெளிப்படுத்தல் 12:12 சொல்லப்பட்டது, now what is told in Revelation 12:12, கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள் மேல் பிசாசு கோபத்தோடு கிரியை செய்வது. Now the devil working with great wrath against those who are the left behind Christians. இந்த தீங்கு நாளை குறித்து தான், வருகைக்கு பிற்பாடு உள்ள தீங்கு நாளை குறித்து தான் பிரசங்கி 12:2-3 வசனங்கள்ல படிக்கிறோம். This evil day we read in Ecclesiastes 12:2-3. ஆகவே உபதேசங்களை சத்தியங்களை விளங்கிக் கொள்ளும்படியாக கர்த்தர் நம்முடைய மனக்கண்களை திறப்பாராக. May the Lord enlighten our spiritual eyes to understand the truths and doctrines. நாம் காலத்தை அறிந்தவர்களாக, as known as to know the ages. ஆகாயத்திலுள்ள நாரை முதலாய் தன்னுடைய காலத்தை அறியும். The stork knoweth its times. கொக்குக்கு காலம் தெரிகிறது. The crane knows its time. இப்படி பறவைகளுக்கு காலம் தெரிகிறது. The birds knows its time. பிசாசுக்கு காலம் தெரிகிறது. Devil knows his time. நாம் காலத்தை அறிந்தவர்களாக, that we knowing his time. பூரணத்துக்காக தவிக்கக்கூடியவர்களாக, as one's growing for the perfection. முக்கியமாக, importantly. எப்படியாயிலும் நான் கிருபையினால் நீதிமானாய் மாற வேண்டும். Somehow I have to be justified or made righteous. தனக்கு கொஞ்ச காலம் உண்டு என்று அறிந்து, knowing that he has a little time, பிசாசு என்ன செய்கிறான், அதிக வல்லமையாக கிரியை செய்யக்கூடியவனாய் இருக்கிறான். Now he is working with great power. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. வெளிப்படுத்தல் 12:12. Revelation 12:12. ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாயிருக்கிறவர்களே, களி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். Therefore rejoice, ye heavens and ye that dwell in them. Woe to the inhabitants of the earth and of the sea, for the devil comes down unto you having great wrath, because he knoweth that he hath but a short time. பிசாசு கிரியை செய்கிற காலத்தை நாம் மூன்றாக பிரிக்கலாம்.
Now we can divide the time which the devil works into three. இது நம்முடைய சப்ஜெக்ட்ல இருந்தால் நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். It is not a subject but you have to understand. ஒன்று ஏதேன் தோட்டத்திலே மனிதனை படைப்பதற்கு முன்பாக ஒரு கூட்ட தூதர்கள் விழுந்து பிசாசாய் மாறிவிட்டார்கள். Before the creation of man one group of angels they sinned and they fell. அப்ப அன்றைக்கு ஏதேன் தோட்டத்திலே இந்த சர்ப்பத்தின் மூலமாக ஏவாளை இந்த பிசாசு வஞ்சித்தான். Then in the garden of Eden through the serpent then he deceived Eve. அன்றையிலிருந்து ஏதேன் தோட்டத்திலிருந்து அந்த பிசாசின் கிரியை தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. From the garden of Eden the work of the devil has been continuing. எல்லா காலகட்டத்திலும் At all ages. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களின் நாட்களிலும் During the period of the Old Testament saints. பிசாசு கிரியை செய்யக்கூடியவனாய் இருந்தான். Devil was working. உதாரணமாக யூதாவின் புத்தகத்தை வாசிக்கும்போது For example when we read the book of Jude. மோசேயுடைய மரணத்திலே கூட அந்த சரீரத்தை அடக்கம் பண்ண விடாம பிசாசு வந்து நின்றதாக நாம் பார்க்கிறோம். We see that to bury the body of Moses devil was there standing. வாசிப்போம் யூதா 9 வசனம். Jude verse 9. Yet Michael the archangel when contending with the devil he disputed about the body of Moses does not bring against him a railing accusation but said the Lord rebuke thee. பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசினபோது அவனை தூசனமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். அப்ப இந்த இடத்துல மோசேயின் சரீரத்தை அடக்கம் பண்ணுவதற்கு விரோதமாக விடாமல் பிசாசு தடுத்ததாகவும் மிகாவேல் என்கிற தூதன் வந்து அடக்கம் பண்ண உதவி செய்ததாகவும் நாம் இங்கே படிக்கிறோம். We see that the devil was trying to hinder the burial of Moses, the body of Moses and the archangel Michael came to help it. இது போல நீங்க இன்னும் எத்தனையோ இன்சிடென்ட்ஸ் சொல்லலாம், எத்தனையோ சம்பவங்களை சொல்லலாம். You can tell many instances like this. உதாரணமாக தானியேல் ஜெபித்துக் கொண்டிருந்தபோது For example when Daniel was praying. அந்த தானியேலுக்கு பதில் கொடுக்கும்படியாக அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கும்படியாக கர்த்தர் காபிரியேல் என்கிற தூதனை அனுப்பினார். Now when Daniel was praying the Lord sent the angel Gabriel to answer him. அப்ப அந்த காபிரியேல் என்கிற தூதன் தேவ செய்தியை எடுத்துக்கொண்டு தானியேலுடைய ஜெபத்துக்கு பதிலை எடுத்துக்கொண்டு அவன் புறப்பட்டு வருகிறான். The angel Gabriel was taking the answer from the Lord to answer the prayer of Daniel. அப்படி வரும்போது பெர்சியா தேசத்தின் அதிபதிக்குள்ள இந்த ஆவி புகுந்து பிசாசின் ஆவி புகுந்து கிட்டத்தட்ட 21 நாட்கள் காபிரியேலை அவன் இடத்தை விட்டு அசையாம அப்படியே அரெஸ்ட் பண்ணி ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி உட்கார வச்சான் பிசாசு. Now for almost 21 days the spirit of the devil entered into the prince of Persia and arrested him that he could not move. காபிரியேல் பலமுள்ளவன் தான். Gabriel was a strong angel. எல்லா தூதர்களும் பலமுள்ளவர்கள் தான். All angels are very strong angels. இந்த இடத்துல நாங்க எல்லா கவனிங்க தூதனுக்கும் நமக்குள்ள வித்தியாசத்தை பாருங்க. Now see the difference between us and the angels. இப்ப நமக்கு விரோதமாக நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம், நமக்கு விரோதமா ஒரு தடை வந்தால் அவங்களோட யுத்தம் பண்ணி இல்ல தந்திரமாய் தப்பித்து நாம் அந்த காரியத்தை அடைந்து விடுவோம். Now when something is happening and the angels will come to help us and they will not hinder. கர்த்தரே பரிசுத்த நாமத்தை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. சிம்பிளா நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க. For example you are going to a place. ட்ரெயின்ல போயிட்டு இருக்கீங்க. You are going in a train. ட்ரெயின்ல போணும் பிளான் பண்ணி போகும்போது ட்ரெயின்ல ஏதோ ப்ராப்ளம் இல்ல ட்ரெயின் கேன்சல் ஆயிடுச்சு அப்படினு சொன்னா there's some problem the train has been cancelled means உடனே நாம அடுத்து என்ன செய்வோம்? ஒன்னு சொந்த காரியோ இல்ல வாடகை காரியோ பிடிச்சு நம்ம நினைச்சதை அடைஞ்சிருவோம். Either we will take our own vehicle or hire a vehicle and then we will come out. ஏன் நம்ம ஒரு இடத்துக்கு பிரயாணம் பண்ண புறப்பட்டோமே ஏன் இது தடையானது? அப்ப கர்த்தர் ஏன் இதை அனுமதித்தார் என்று ஆவிக்குரிய பிரகாரமாக ஜெபித்து சிந்திக்கிறவர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான். Now very few of them who can be numbered with our fingers may discern as to why this hindrance and what happened and the reason for them not be able to travel. அப்ப மனிதன் ஒரு பிளான் போட்டு ஒரு காரியத்தில் இறங்கும் போது எந்த விதத்தில் தடைகள் வந்தாலும் அதை ஒன்று தந்திரமாகவோ அல்லது யுத்தம் பண்ணியோ கலகம் பண்ணியோ தான் நினைத்த காரியத்தை அடைய மனிதன் பிரயாசப்படுகிறான். மனிதன்னா தேவனுடைய பிள்ளைகள் அப்படிதான். The men and the people of God also whatever they plan and even if there are hindrances they will do their best and put their efforts to somehow finish it and success. ஆனா தூதர்களை குறித்து நாம் படிக்கும்போது when we read about the angels அவங்க சுய செய்றதில்ல they don't do their self will. சங்கீதத்தில் படிக்கிறோம் அவருடைய வார்த்தையின்படி கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகி அவருடைய தூதர்களே. In Psalms we read the angels that excel in strength that do his commandments hearkening unto the voice of his word. அப்படி சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிற தூதர்களை குறித்து படிக்கிறோம் அவருடைய வார்த்தையின்படி கேட்டு
அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே. We read in Psalms 103 verse 20 that the angels they excel in strength and they do his commandments hearkening unto the voice of his word. 103:20. Bless the Lord, ye his angels that excel in strength, that do his commandments, hearkening unto the voice of his word. அப்ப கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே அவரை ஸ்தோத்தரியுங்கள். அப்ப ஒரு தூதன் பலத்த சௌரியவான், பலத்தவன். Now an angel is one who is strong or excellent strength. இதை எதற்கு சொல்லுகிறேன்? காபிரியல் நினைத்திருந்தால் அந்த பெர்சிய தேசத்தின் அதிபதிக்குள்ள கிரியை செய்கிற அந்த பெர்சிய தேசத்தின் அதிபதியோடு யுத்தம் பண்ணி பிளான் பண்ணபடி செய்தி எடுத்துட்டு தானியலுக்கு போயிருக்கலாம், தானியல் கிட்ட போயிருக்கலாம். Now the angel Gabriel who was strong, now when he was hindered by the prince of Persia, he could have fought with him and he could have come out. ஆனா காபிரியல் அப்படி செய்யல. But Gabriel did not do like that. என்ன கர்த்தருடைய வார்த்தைக்காக அவன் காத்திருக்கிறான். ஒரு பிரச்சனை வந்து விட்டது, புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறான், ஒரு பிரச்சனை வந்து விட்டது. அப்ப இதுல நான் என்ன செய்யணும்? Now he proceeded and there's a problem now and he is hindered, he does not know what to do. அவன் ஒரு பிரயாணத்தில் இருக்கிறான். He is in a journey. பரலோகத்திலிருந்து தானியேல் இருக்கிற இடத்துக்கு ஒரு பிரயாணம். From the heaven to a place where Daniel is as a journey. அந்த காபிரியல் என்கிற தூதன் பரலோகத்திலிருந்து ஒரு தேவ செய்தியை காபிரியலுக்கு தானியேலுக்கு கொண்டு வருகிறான். Now the angel from heaven Gabriel has come down to give a message to Daniel. வழியிலே ஒரு பெர்சிய தேசத்தின் அதிபதி அப்படின்னா அது எழுத்தின்படியான மனிதன் அல்ல, ஒரு ஆவி ஸ்பிரிட் அவனை தடுக்கிறது. The prince of Persia, it's a spirit, now he's trying to hinder him. உடனே அந்த காபிரியல் என்ன செய்கிறார்? Immediately what did Gabriel do? அந்த இடத்துல அப்படியே தரித்து இருக்கிறார். He is standing there only. எத்தனை நாள்? How many days? 21 நாள். It was 21 days. இந்த பக்கம் அந்த பக்கம் அசையல. அப்படி தான் நினைக்கிறேன். 21 நாள் தான் நினைக்கிறேன். இந்த பக்கம் அந்த பக்கம் அவர் அசையவே இல்ல. He did not move here and there. ஏன் அசையலன்னு சொன்னா? Why he could not move? அந்த 21 நாளும் காபிரியல் என்ன செய்யணும்ங்கற பதில் அவருக்கு தேவன் கொடுக்கவில்லை. The Lord did not answer him as to what he has to do. வாசிங்க தானியேல் புத்தகத்துல. The book of Daniel. எத்தனை அதிகாரம்? Verse 9. 9வது அதிகாரத்துல எத்தனை வசனம்? பெர்சிய தேசத்தின் அதிபதி என்னோடு என்ன செய்தான்? எதிர்த்து நின்றான். 21 நாட்கள் நான் அங்கே தரித்திருந்தேன். 10:13. Daniel 10:13. But the prince of the kingdom of Persia withstood me 120 days. But lo, Michael, one of the chief princes, came to help me, and I remained there with the kings of Persia. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். Glory be to the holy name of the Lord. பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன். அப்ப கர்த்தர் மிகாவேலை அனுப்பி அந்த மிகாவேலை கொண்டுதான் யுத்தம் பண்ண வைக்கிறார். The Lord sends the angel Michael and to fight with those spirits. அதுவரையிலும் காபிரியலுக்கு பலம் இருந்தாலும், காபிரியல் என்ன செய்யணும்? பலம் இருந்தாலும் தேவனுடைய வார்த்தைக்காக காத்திருக்க வேண்டும். Now Gabriel, though he is a strong angel, he has to wait for the word of God. Yeah, Gabriel குறித்து என்ன படிக்கிறோம்? What do we read about angel Gabriel? 21 நாள் அசையவே இல்ல. 21 days he did not move. பலம் இருந்தது. He had strength. அடுத்து ஞானம் இருந்தது தூதர்களுக்கு. ஒன்னு பலத்தை பிரயோகித்து சண்டை போட்டுக்கலாம். One they can use a strength and they can fight. சிலவேளை நம்ம ஆட்கள் மாதிரி தந்திரமா என்ன செய்யலாம்? எஸ்கேப் ஆகலாம், ஓடி போயிரலாம். Or some like our people they can escape with being subtle. இருந்தா ஏதா வேலை செய்ய சொல்லுவாங்களோ? If we stay back then they ask us to do something. நம்ம செய்ய வேண்டியிருக்கும். Or if we have to stay here we have to do some work. அப்படி நைஸா எஸ்கேப் ஆயிடுவாங்க. They will escape like that. அப்ப ஞானத்தை பயன்படுத்தி காபிரியல் தப்பிக்கவும் இல்ல, பலத்தை பயன்படுத்தி யுத்தம் பண்ணவும் இல்ல. Now Gabriel did not fight using his strength and using his wisdom. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்ப அங்கே அவர் 21 நாள் தரித்திருந்தேன் என்று சொல்லுகிறார். He says 21 days I was there with the king of Persia. அப்ப ஏன் அவர் தரித்திருந்தார்? Why was he there? தேவனுடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்யக்கூடியவர்களாய் தூதர்கள் இருக்கிறார்கள். Now angels are ones who are hearkening unto the word of the Lord and then they work. ஆகவே அவர் அங்கே காத்திருக்கிறார். That is why he was waiting. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்ப தேவன் அந்த தூதர்களை டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்டா பிரித்து இருக்கிறார். செய்தி சொல்றது காபிரியலுடைய வேலை, யுத்தம் பண்றது மிகாவேலுடைய வேலை.
To bring tidings was the work of Gabriel, to fight was the work of Michael. ஒருத்தர் ஊழியத்தில் ஒருத்தர் போய் தலையிடக்கூடாது. Now one person will not interfere the ministry of the other person. நம்ம மனிதர்கள் அதையும் செய்வாங்க, அடுத்தவங்களுடைய விஷயத்தில் போய் தலையிடுவாங்க. Our people will interfere with one another's matters. இதுதான் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளையுடைய நிலவரம். This is the state of the anointed people of God. அப்ப இந்த சம்பவத்திலிருந்து நான் பார்க்கும்போது ஒவ்வொரு இன்னும் பழைய இன்சிடென்ட் எனக்கு சொல்ல முடியும். இப்படி ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் பிசாசு கிரியை செய்தான். In each instance we can say that how the devil worked. ஏதேன் தோட்டத்தில் கிரியை செய்தது வேற காலம். It was a different period when he worked in the garden of Eden. அது வந்து குற்றமறியாமையின் காலம். It was the age of innocence. குற்றமறியாமையின் காலத்துல அவன் கிரியை செய்தான். He worked in the period of innocence. இங்க தானியேலுடைய காலம் நியாயப்பிரமாண காலம். Period of Daniel was a period of law. அந்த காலத்திலும் பிசாசு கிரியை செய்தான். Even in that period the devil was working. இனி யோபின் புத்தகத்துல அது மனசாட்சியின் காலம். The period of Job is the period of conscience. அங்க யோபுக்கு விரோதமா போய் கிரியை செய்ததை நாம் பார்க்கிறோம். We see that he went and worked against Job. தூதன் விழுந்து போன அந்த நாள் முதல் From the day angels fell. ஏதேன் தோட்டத்திலும் கிரியை செய்தான். He worked in the garden of Eden. மனசாட்சியின் காலத்திலையும் கிரியை செய்தான். He worked in the period of conscience. நியாயப்பிரமாண காலத்திலையும் கிரியை செய்தான். He worked in the period of law. நியாயப்பிரமாண காலத்துக்கு அடுத்த காலம் இடைக்காலம். இதெல்லாம் உபதேசம். இடைக்காலம். The doctrine is after the period of law is a period of transition. யோவான் ஸ்நானனும் இயேசுவும் இந்த பூமியிலே நடமாடினது இடைக்காலம். When John the Baptist and Jesus walking to on this earth was a period of transition. அப்ப இடைக்காலத்திலும் கிரியை செய்தான். மத்தேயு 4 அதிகாரத்திலே இயேசுகிட்டே வந்து சோதிக்கிறான். The period of transition in Matthew chapter 4 we see that he went and worked with Jesus himself. இயேசுவே 3 சோதனை கொடுத்து சோதித்து பார்க்கறான். He tries to give 3 trials to Jesus and tempt him. எவ்வளவு தைரியம் இருந்தால் இயேசுவை பார்த்து சொல்றான், நீ என்னை சாஷ்டாங்கமா என் பாதத்துல விழுந்து பணின்னு கேக்குறான். Now how much of boldness he has that he is telling unto Jesus that you fall at my feet and worship. அப்ப இயேசுவே அவருடைய சாஷ்டாங்கமா அவன் கால்ல விழுந்து பணினும் எதிர்பார்த்தா உங்களை என்னை விட்டு வைப்பானா? If you want a Jesus to fall down and worship him, will he spare us? இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவன் கிரியை செய்றான். He worked in each ages and period. ஆனால் இப்போது Now நாம் வெளிப்படுத்தல வாசித்தோமே as we read in Revelation. இப்ப உதாரணமா பாருங்க, முதலாம் நூற்றாண்டு காலத்துல கிருபையின் காலத்துல First century period of grace. கிருபையின் காலம்ங்கிறது அபிஷேகம் ஊற்றப்பட்ட காலம். Period of grace is the time when the anointing was poured. அந்த காலத்துல பேதுருவுக்கு விரோதமாக சாத்தான் வந்தான். Well, Satan came against Peter. யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். Satan entered into Judas. இப்படி எல்லாம் நாம் படிக்கிறோம். This is how we read. அப்ப எல்லா காலகட்டத்திலும் கிரியை செய்றான். He is working in all ages. ஆனா இந்த 2021 But in year 2021 கடந்த 2020 The last 2020 ரகசிய வருகை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. The coming of the Lord is drawing nigh. ஆகவே தான் வெளிப்படுத்தின விசேஷம் 19 ஆம் அதிகாரத்திலே படித்தோம். We read in Revelation 19 தனக்கு கொஞ்ச காலம் உண்டு என்று அறிந்து knowing that he has a short time வெளிப்படுத்தல் 12:12 Revelation 12:12 ஆகையால் பரலோகங்களே அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே களி கூறுங்கள் பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன் இந்த வசனம் 2020 நிறைவேற தொடங்கி இருக்கிறது 2021 அதிகமாக போகிறது. This verse already started fulfilling in 2020. It will get fulfilled more in 2021. Therefore rejoice, ye heavens, and ye that dwell in them. Woe to the inhabitants of the earth and of the sea, for the devil is come down unto you, having great wrath, because he knoweth that he hath but a short time. அப்போ இப்ப எல்லா காலகட்டத்திலும் கிரியை செய்கிற பிசாசு குறிக்கப்பட்ட காலம், அதாவது 1000 வருடம் தேவன் அவனை பாதாளத்திலே கட்டி வைத்து அடைத்து வைக்கிறார். Now we see that this devil was working in all ages for a particular period of 1000 years that God shuts him up for this millennium period. அப்ப உபதேச ரீதியா விளங்கிக் கொள்ளுங்க, தூதன் விழுந்து போன நாள்ல இருந்து அவன் பிசாசாய் மாறினது முதல் Now understand in the doctrinal way that from the time angels fell எல்லா காலத்திலும் கிரியை செய்யற அந்த பிசாசு the devil that started working in all ages 1000 அரசாட்சியின் போது மாத்திரம் அவன் கிரியை செய்யாமல் தேவன் அவனை பாதாளத்தில் அடைத்து வைக்கிறார் the lord shuts him up in hell that he may not work for 1000 years வாசிங்க வெளிப்படுத்தல் 20 அதிகாரம் முதல் 2 வசனம் revelation 20 first and second verse ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்து கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன் பிசாசென்றும் சாத்தான் என்றும்
சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்தில் தள்ளி அடைத்து அதின் மேல் முத்திரை போட்டான். And I saw an angel come. அடுத்த வசனம் கூட 3வது வசனம். அதற்கு பின்பு அது கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும். And I saw an angel come down from heaven, having the key of the bottomless pit and a great chain in his hand. And he laid hold on the dragon, that old serpent, which is the devil and Satan, and bound him 1,000 years, and cast him into the bottomless pit. பாருங்க, 1000 வருடம் அந்த 1000 வருட அரசாட்சியின் போது இந்த பிசாசு என்ன செய்யறான், கட்டி வைக்கப்படுறான், அப்ப அவன் கிரியை செய்ய மாட்டான். For 1,000 years the devil is bound and he cannot work. ஆனா 1000 வருட அரசாட்சி முடிந்துப்போன மறுபடியும் அவன் ரிலீஸ் ஆவான். After 1,000 years he is released. 7வது வசனத்துல படிக்கிறோம், 27. We read about that in Revelation 27. அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலிலிருந்து விடுதலையாகி. And when the 1,000 years are expired, Satan shall be loosed out of his prison. அடுத்து 8, 9, 10 வசனங்களை வீட்டுல படித்து பாருங்க. ஒரு பெரிய யுத்தத்துக்கு ஆயத்தப்படுத்தி தேவனோடு யுத்தம் பண்ணுகிறான். அதுதான் கடைசி யுத்தம், கோகு மாகோகு யுத்தம் என்று அழைக்கப்படுகிறது. Verses 8, 9, and 10 we read that they prepare for a battle called the battle of Gog and Magog. For that reason he is released. கர்த்தரே பரிசுத்த நாமத்தை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. எல்லா காலகட்டத்திலும் சாத்தான் கிரியை செய்கிறான். Satan works in all ages. தூதன் விழுந்து போன அந்த நாள் முதல், from the time angel fell. அல்லது ஏதேன் தோட்டத்தில் மனிதன் படைக்கப்பட்ட அந்த நாள் முதல், from the day man was created in the garden of Eden. அந்த ஆதி மனிதனுக்குள்ள, ஆதி மனுஷிக்குள்ள பிசாசு புகுந்து தேவனுடைய பிரமாணத்தை மீறும்படி செய்தது. He entered into the early man and woman and made them transgress the law of the Lord. தேவ சமூகத்தை விட்டும், தேவனுடைய தோட்டத்தை விட்டும் அவர்களை தேவன் துரத்தத்தக்கதாக பிசாசு செய்து விட்டான். The devil worked in such a manner that God drove them out of the garden of Eden. இன்றைக்கு பிசாசுடைய நோக்கம் இந்த சபையாகிய தோட்டத்தை விட்டு உங்களையும் என்னையும் எப்படியாயிலும் துரத்தணும். The purpose of the devil even today is that somehow he has to chase you and me from this garden, the church of the Lord. அத தேவனே நம்மை துரத்தும்படியாக. That God himself may drive us out. ஏதேன் தோட்டத்தில் ஆதாமையும் ஏவாளையும் துரத்தினது யாரு? பிசாசுல கத்தரே துரத்தி விட்டார். Who drove Adam and Eve in the garden of Eden? It was not the devil but God himself. இப்ப கத்தரே துரத்தும்படியாக பிசாசு என்ன செய்தான், அந்த ஆதி மனிதனை பிரமாணத்தை மீறும்படி செய்து விட்டான். That God himself may drive out from the garden of Eden, Satan worked. இன்றைக்கு நாம் தொடர்ந்து தேவனுடைய பிரமாணங்களை, சத்தியங்களை, ஒழுங்குகளை மீறிக்கொண்டே இருப்போமானால், even today we keep transgressing the laws of the Lord, his truths and doctrines, தொடர்ந்து தெய்வ பயம் இல்லாமல் ஜீவித்துக் கொண்டே இருப்போமானால், if we continue to live a life without fear of God, தேவனே நம்மை இந்த சபையாகிய தோட்டத்திலிருந்து துரத்தத்தக்கதாக பிசாசு செய்து விடுவான். The devil will work in such a manner that God himself may chase us out of the garden of the Lord, which is the church of God. இதுவரை சொன்ன எதுமே புரியாவிட்டால், if you didn't understand till now whatever was spoken, சிம்பிளாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது பிசாசுக்கு இனி கொஞ்ச காலம் தான் இருக்குது. One thing you have to understand in a very simple way that devil has a short time. அதனால அவன் மிகுந்த கோபம் கொண்டு, that is why with great wrath, இறங்கி வர்றான். He has come down. அதனால ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன், பரலோகத்திலிருந்து சத்தம் உண்டானது, ஆபத்து வரும். That is what he has a voice saying that there is danger. 2020 கடைசி சில வாரங்களுக்கு முன்பாகவே கர்த்தரினிடத்தில் சொன்னார். The end of 2020 itself the Lord told me certain things. 2021 le aabathu varum, there will be danger or evil in the period in 2021. இப்போ இந்த வருடத்துல பல ஆபத்துகள் வரும. There will be dangers in this year also. இந்த வருடத்தோட முடியும் நினைக்காதீங்க. Don't think it will finish with this year. இயேசு மத்தேயு 24 ல சொல்றார், லூக்கா 21 ல சொல்றார், இதெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். Matthew 24, Luke 21, Jesus says these are the beginning of sorrows. நம்ம ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. இப்ப பரிசுத்தவான் ஜெபிக்க சொல்லிருக்காங்க, ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. Our duty is to pray because the saints have told us. அப்படி ஜெபிக்கும் போது நம்ம பாதுகாக்கப்படலாம். When we pray, then we shall be preserved. ஆனால் இது நீங்காது. But this cannot be taken away or done away. இது நீங்காது. It will not be taken away. பவுலுக்கு சொன்ன அதே பதில்தான். It is the same answer given unto Paul. Paul 3 times ஜெபித்தார். Paul prayed 3 times. என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. A thorn is given in the flesh. அது என்னை விட்டு நீங்கும்படி கர்த்தரிடத்தில் 3 times கேட்டேன். 3 times I asked the Lord that he may remove it. கர்த்தர் அந்த முள்ளை நீக்கல. The Lord did not remove that thorn. ஆனா ஜெபித்தபோது சொன்னார், என் கிருபை உனக்கு போதும். But when he prayed, the Lord said, my grace is sufficient for thee. பலவீனத்திலே உன் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும். For my strength is made perfect in weakness. அதனால பரிசுத்தவான்கள் சொல்றபடி நம்ம ஜெபிக்கிறோம்.
Therefore, whatever the according to the words of the saints, we pray. அதனால் இது நீங்காது. But because of that, this will not be taken away. என்ன ஏசு சொல்லிருக்கா, இவெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. Because Jesus himself have said that these things have to come to pass. முடிவு உடனே வராது. End shall not yet be. வேதனைகளுக்கு அப்ப முடிவு எப்ப வரும்னா, ரகசிய வரிக்கு பிற்பாடு. 7 வருஷம் முடிவுல தான் இதுக்கு முடிவு வரும். End will come after the secret coming at the end of 7-year tribulation. அப்ப ரகசிய வருகை வரையிலும் மாறி 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 பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். Till the coming of the Lord, there will be problems one after the other. அந்த பிரச்சனைகள் அவர் எதுக்காக கொடுக்கிறார்? Why does he give those problems? வாசிங்க மத்தேயு 24 அதிகாரத்தில், இது வரும்போது அநேக தேவனுடைய பிள்ளைகள் இடரல் அடைவார்கள். In Matthew chapter 24 we read that when these problems come, many children of God, they will be offended. சிலர் ஒருவரை ஒருவர் காட்டி கொடுப்பார்கள். Some will betray one another. Matthew 24:10. அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். 13 வசனத்துல, முடிவு வரையந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். And then shall many be offended, and shall betray one another, and shall hate one another. But he that shall endure unto the end, the same shall be saved. முடிவு வரையில நிற்கணும். பயந்துட்டு ஓடிட கூடாது. கொரோனாவை கண்டோனே. You should endure till the end. You should not run away seeing corona. இப்ப சிலர் பாருங்க, கொரோனா நேரத்துல தேவசபத்துக்கு வர்றதுக்கு தேவனுடைய வீட்டுக்கு வர்றதுன்னா பயம். திடீர்னு கம்பெனி கூப்பிடுது வேலைக்கு வான்னு. The period of corona, they don't want to come out of the house of God, their own house, and come to prayers. But now when their company is open, they will go. இப்ப எனக்கு தெரியும், சில படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு பேங்க் எக்ஸாம் எழுதி நாகர்கோயில்ல ஒரு 4-5 பிள்ளைகளுக்கு பேங்க்ல வேலை கிடைத்தது. Now during the time of their education, I know that certain 4 of them, they wrote bank exam and got a job. கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக கூட அவங்க பாக்க இங்க வந்திருந்தாங்க. They came to see me recently 2 days ago. அப்ப வந்து அந்த பேங்க்ல வேலை கிடைத்த போது பாருங்க, கொரோனா பீக்ல இருந்த நேரத்துல பயங்கரமா பரவிக்கிட்டு இருந்த நேரத்திலையும் கூட எல்லா பேங்க் நடந்து கொண்டிருந்தது. Now during the peak time of corona, the banks were working. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு வந்தாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்ப கொரோனா நாட்கள்ல அவங்க வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. அந்த பிள்ளைங்க வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. வாலிப பிள்ளைங்க தான். They were youth children, and during the period of corona they were working. இப்ப ஸ்கூலும் காலேஜும் மூடி இருக்கறனால இப்ப பிள்ளைங்க வீட்ல இருக்காங்க. Because schools and colleges are closed, the children are at home. ஒருவேளை அந்த காலகட்டத்திலே ஸ்கூலும் காலேஜும் திறந்திருந்தா கண்டிப்பா பிள்ளைங்க போய் தான இருப்பாங்க. In those times if the schools and colleges are open, they would have gone. அப்ப உலக பிரகாரமான வேலைக்கு, உலக பிரகாரமான ஸ்கூலுக்கு காலேஜுக்கு இனி ட்ரெயின்ல பிரயாணம் பண்றாங்க, பஸ்ல பிரயாணம் பண்றாங்க. அதுக்கெல்லாம் பயப்படாம பிரயாணம் பண்றாங்க. For the worldly schools and colleges, for work and for traveling in trains, they do it without any fear. ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடுறாங்க எடுத்துக்கோங்க. Now let's consider they go to a hotel and eat. அந்த டம்ளர்ல அதுக்கு முன்னாடி யார் குடிச்சாங்களோ தெரியாது. Don't know who must have drank in that tumbler. அதுக்கு அப்புறம் அந்த சாப்பாடு பிளேட்ல யார் சாப்பிட்டாங்களோ தெரியாது. Don't know who must have eaten that plate. சமைக்கிற ஆள் எப்படி சமைச்சாங்களோ தெரியாது. Don't know how the person is cooking. நீங்க சொந்த கார்ல போனாலும் பிளைட்ல போனாலும் பலர் பயன்படுத்தின பொருளை கண்டிப்பா பயன்படுத்த ஆகணும். If you use your own cars, your own flights to a travel, you have to use your own the things which others use. ஆனா அங்கெல்லாம் உங்களுக்கு பயம் வராது. சபைக்கு வரும்போது தான் பயம் வந்துரும். You will not be afraid of going there, but only when to come to church you will be afraid. ஏதாவது வந்துருமோ? What if something happens? அப்ப என்ன சொல்லுகிறார்? முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். What does he say? Those who endure unto the end shall be saved. 10 வசனத்துல அநேகர் இடரல் அடைவார்கள். Verse 10, many shall be offended. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அநேகர் இடரல் அடைவார்கள். Many shall be offended. முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். He that shall endure unto the end shall be saved. 6 வசனத்துல இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. Verse 6, it says that all these things must come to pass. முடிவு உடனே வராது. But the end is not yet. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்ப பிசாசுக்கு கொஞ்ச காலம் இருக்கிறது. The devil has a short time. இந்த வருடத்துல பிரச்சனைகள் அதிகம் இருக்குது. There will be lot of problems in this year. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? What should we do? பரிசுத்தவான் சொன்னபடி ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். As the saints said that we have to keep praying. அப்ப கர்த்தர் சொல்வார், என் கிருபை உனக்கு போதும். Then the Lord will say, my grace is sufficient. பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும். My strength is made perfect in your weakness. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இப்ப இந்த அனுபவத்துல நாம் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆனால் 6 பாயிண்ட் கர்த்தர் புது வருடத்துல கொடுத்தார். If we have to be preserved in this experience in the new year, the Lord gave 6 points. அதுல முதல் பாயிண்ட மட்டும் இந்த தினத்துல தியானிக்க போகிறோம். Today we are going to meditate the first point. அவர் நீதிமான்களை விடுவிக்கிறார். He delivers the righteous. நாம் நீதிமான்களாய் இருந்தால்
கர்த்தர் நம்மை வாக்குத்தத்தத்தின்படி விடுவிப்பார். If we are righteous, the Lord, according to His promise, He will deliver us. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. வாசிப்போம் ரோமர் 5:9. Romans 5:9. Much more then, being now justified by His blood, we shall be saved from wrath through Him. அப்ப இங்க நாம் படிக்கிறோம், இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க. Being justified by His blood. அப்ப ரோமர் 5:9 வாசிக்கும்போது, When we read in Romans 5:9, இயேசுவின் இரத்தத்தினால் நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். We are justified by His blood. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க. Being justified by His blood. கோபாக்கினைக்கு நீங்களாக. To be saved from wrath. அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. It is much more than we shall be saved through Him. இந்த வாக்குத்தத்தம் இந்த வருடத்தில் எப்போது நிறைவேறும்? When will this promise be fulfilled in this year? கர்த்தர் என்ன கொடுத்தார்? What did the Lord give? இந்த 2021ல பிசாசு அந்த பொல்லாதவன் அந்த பலவந்தன் வல்லமையாக கிரியை செய்வான். In this year 2021, that wicked one, that strong, that terrible, he will work much. மிகுந்த கோபத்தோடு இறங்கி வருவான். He will come down with great wrath. ஆபத்தை கொண்டு வருவான். He will bring danger. ஆனால் நான் உன்னை விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். But the Lord says that I will deliver thee. அடுத்து எரேமியா 39:18 நிச்சயமாய் நான் உன்னை விடுவிப்பேன் சொன்னார். Jeremiah 39:18 he says surely I will deliver thee. அப்ப தேவன் நம்மை நிச்சயமாய் விடுவிக்க வேண்டுமானால், surely if the Lord has to deliver us, நாம் நீதிமான்களாய் இருக்க வேண்டும். We should be justified or righteous. நீதிமானை தான் அவர் விடுவிக்கிறார். He delivers a righteous. முதல் பாயிண்ட் வந்து நீதிமானை அவர் விடுவிக்கிறார். First point is he delivers a righteous. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்ப நாம் நீதிமானாய் இருந்தால், if we are righteous, தேவன் நம்மை விடுவிப்பார். The Lord will deliver us. முதல் பாயிண்ட் சொல்லுங்க. Tell the first point. Psalms 34:19. வாசிங்க. Many are the afflictions of the righteous, but the Lord delivereth them out of them all. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. நீதிமான்களுக்கு வரக்கூடிய துன்பம் அநேகமாக இருக்கும். Many are the afflictions of the righteous. அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் அவனை விடுவிப்பார். But the Lord delivereth him out of all. அப்ப நீ நீதிமானாய் இருக்க வேண்டும். You have to be righteous. துன்பம் எல்லாருக்கும் வரும். Afflictions will come to all. பாருங்க, நம்ம தேவ ஜனங்களை பார்க்கலாம், கிறிஸ்தவங்களை பார்க்கலாம், உலகத்துல பாருங்க, உலக ஜனங்கள் தான் கடந்த வருடம் கொரோனாவில பாதிக்கப்பட்டாங்க அதிகமான பேர். More than the people of God and Christians, the people of the world were affected by corona. ஒரு ஏழை விசுவாசி, சரியான வீடு இல்ல, சரியான பாதுகாப்பு இல்ல, ஒரு சின்ன வீட்டுல குடியிருக்க விசுவாசி பாதுகாக்கப்பட்டாங்க. ஆனா அதே வேளை பிரிட்டன் பிரதமருக்கு ஜனாதிபதி மாளிகைக்குள்ள கொரோனா புகுந்தது. Now we see that a poor believer who has a small house and no protection, but that believer was protected by the Prime Minister of Britain from that big bungalow of his, the corona entered in. சென்னை பகுதியில் எத்தனையோ விசுவாசிகள் சின்ன சின்ன வீடுகளில் சின்ன சின்ன குடிசைகளில் குடியிருந்தாங்க, எந்த பாதுகாப்பும் இல்லாம அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் பாதுகாத்தார். In Chennai, the believers in small small houses with no protection, but yet they were all preserved. ஆனால் பல தேசங்களில் காணப்படக்கூடிய ஜனாதிபதிகளுக்கு, பிரதமர்களுக்கு, முக்கிய உள்துறை அமைச்சர்களுக்கு இந்த வியாதி வந்தது. For many prime ministers and presidents of countries and also home minister, they had this corona. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. காரணம், அந்த ஏழை தேவனுடைய பிள்ளையா இருந்தாலும் அவங்க நீதிமானாய் இருந்தபடியினால். Though that poor person was a believer because they were righteous. அப்ப நீதிமான் என்று சொல்லும்போது, முதலாவது இரத்தத்தினாலே நீதிமான். When we say righteous, we are made justified by His blood first. அதைத்தான் முதல் நாளிலே வருடத்தின் முதல் கூட்டத்திலே சொன்னார், இயேசுவின் இரத்தத்தை நீங்கள் தினந்தோறும் அறிக்கிட வேண்டும். That is what we heard about the first mass service in the first day of the year, that you have to confess the blood of Jesus every day. இப்ப சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் கவனிங்க, இந்த வருடத்துல ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு சண்டே கிளாஸ்ல பிள்ளைகளை அரை மணி நேரம் நீங்கள் இயேசுவின் இரத்தத்தை அறிக்கையில வச்சு பிராக்டீஸ் பண்ணுங்க. In the first day, the Sunday school teachers, you have to practice your students to confess the blood of Jesus over half an hour. இன்றைய தினத்துல today எல்லா பிள்ளைகளுக்கும் தெளிவா மனதுல பதிந்திரணும். It all the children, it must be well stuck in their mind. இனி ஒவ்வொரு வாரமும் சண்டே கிளாஸ் தொடங்கும் போது 5 நிமிடமோ 10 நிமிடமோ இயேசுவின் இரத்தத்தை நீங்களும் பிள்ளைகளும் முழங்காலில் நின்று அறிக்கையிடுங்கள். Nextly, in every class, 5 or 10 minutes, teachers and students have to confess the blood of Jesus. இப்படி நீங்கள் பிராக்டீஸ் கொடுத்துட்டீங்கன்னா பிள்ளைகளுக்கு மனதில் அப்படியே பதிந்துரும். If you practice, the children, it will remain in their minds.
ரத்தம்தான் பிள்ளைகளை பாதுகாக்கும். It is a blood that preserves the children. இப்ப படித்து பாருங்க யாத்திராமத்தில் In the book of Exodus, எகிப்து முழுவதும் தேவனுடைய கோபம் தேவனுடைய வாதை காணப்பட்டது. Entire Egypt was plagued by the Lord. அந்த வாதை இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள வராமல் இருக்கும்படி கர்த்தர் என்ன சொன்னார்? That plague may not come to the children of Israel. What did the Lord say? அன்றைக்கு அந்த மிருகத்தின் இரத்தத்தை எடுத்து ஒவ்வொரு வீட்டிலேயும் நிலைக்காலிலும் நிலைக்காலின் மேல் சட்டத்திலும் அந்த இரத்தம் தெளிக்கப்பட்டிருக்க வேண்டும். That blood has to be sprinkled or smeared upon the lintel and on the two side posts of the door. அப்படி அந்த இரத்தத்தை தெளித்திருக்கும் போது When it was sprinkled like the blood was sprinkled சங்காரக்காரன் கடந்து வரும்போது சங்கரிக்கும்படியாக When the destroyer comes to destroy வீட்டுக்குள் இருப்பது எகிப்தியனா இஸ்ரவேலனா என்று அவன் பார்ப்பதில்லை. He will not see the person inside the house is an Egyptian or an Israelite. அவன் பார்க்கிற காரியம் என்ன? What does he see? இரத்தம் வீட்டின் மேல் இருக்கிறதா? Is the blood upon that house? நிலைக்கால்களிலும் நிலைக்காலின் மேல் சட்டத்திலும் இரத்தம் இருக்கிறதா? Is the blood upon the lintel and the two side posts? அப்படி அந்த இரத்தத்தை பார்க்கும்போது When he sees the blood, அவன் வாசற்படியே விட்டு கடந்து போவான் என்று கர்த்தர் சொல்லியிருந்தார். The Lord had said that he will pass over. Exodus 12:23. யாத்ராமம் 12:23ல இதை நாம் படிக்கிறோம். For the Lord will pass through to smite the Egyptians, and when he seeth the blood upon the lintel and on the two side posts, the Lord will pass over the door and will not suffer the destroyer to come in unto your houses to smite you. கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதுக்கு கடந்து வருவார். நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும் போது கர்த்தர் சங்காரக்காரனை கவனிங்க கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வர ஒட்டாமல் வாசற்படியை விலகி கடந்து போவார். The Lord will pass over the door and will not suffer the destroyer to come in unto your houses to smite you. ஒரு அபார்ட்மெண்ட்ல நீங்க குடியிருந்தீங்க. You dwelt in an apartment. சில குடும்பத்துல ஃபோன் பண்ணாங்க மேல் ஃப்ளோர்ல வந்து விட்டது. Some families they called up and said that the above floor that they are staying. அதுக்கு அப்புறம் கீழ இருக்க ஃப்ளோர்ல வந்திருக்கிறது. The floors that they are staying below. ஒரே ஃப்ளோர்ல ஆப்போசிட் வீட்ல வந்திருக்கிறது. The same floor the opposite house. இப்படி சிலர் ஃபோன் பண்ணாங்க. Some of them called and said. ஆனா இதெல்லாம் வந்திருந்தாலும் உன்னுடைய வீட்டை கடந்து போனது. But when all வாசற்படியே கடந்து போனது. When all these came it passed over your house your door. காரணம் நீங்க தினந்தோறும் அதிகாலையில எழும்பி இயேசுவின் இரத்தத்தை உங்க மேலையும் உங்க பிள்ளைகள் மேலையும் உத்தரவாதமாக தெளித்தீர்களோ இல்லையோ. Whether you with responsibility got up and praised God and sprinkled the blood upon your family and your children. நீங்க சொந்த பிள்ளைகள நேசிக்கிறீங்க. You love your own children. பிள்ளைகளுக்கு வந்து நீங்க என்ன செய்றீங்க? லேப்டாப் வாங்கி தர்றீங்க, ஸ்மார்ட்போன் வாங்கி தர்றீங்க, டூ வீலர் வாங்கி தர்றீங்க. You will buy two wheelers, laptops and smartphones for your children. பெங்களூர்ல வீடு வாங்கி கொடுக்கறீங்க, அபார்ட்மெண்ட் வாங்கி கொடுக்கறீங்க. You will buy a house or an apartment in Bangalore. அபார்ட்மெண்ட் ஒரு இடம் வாங்கி கொடுக்கறீங்க. You will buy a place in an apartment. ஆனா ஒரு உண்மையான தாய் தகப்பே உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறீங்களா? அதிகாலையில தியாகம் பண்ணி உங்க தூக்கத்தை தியாகம் பண்ணி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறீங்களா? But true parents sacrificing your sleep, do you pray for your children? ஐயோ என் பிள்ளை விளையாட்டு தரமா அங்கும் இங்கும் போகிறது, எந்த வல்லமையும் தொற்ற கூடாது. My child is playing here and there and no power should touch the child. அப்படி ஜெபித்திருக்கிறீர்கள். அதிகாலையில் எழும்பி எத்தனை பெற்றோர் ஜெபித்திருக்கிறீர்கள். How many parents have got up early in the morning and prayed? என் பிள்ளைகள் மேல் இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறேன் என்று எத்தனை பேர் சொன்னீர்கள். How many of you said that I sprinkle the blood of Jesus upon my children? உங்கள் பலரும் அதிகாலை ஸ்தோத்திர ஜெபத்துக்கு எழும்பவில்லை. Many of you don't get up for early morning praising. ஆனால் நாங்கள் ஊழியர்களாகிய நாங்கள் தினந்தோறும் அதிகாலையிலும் இரவிலும் ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொரு தனிப்பட்ட நபர் மேலும் அவருடைய ஆவி ஆத்ம சரீரத்திலும் அவர்கள் தங்கியிருக்கிற எழுத்தின்படியான வீட்டிலும் இயேசுவின் இரத்தத்தை தெளித்தோம். We servants of God morning and evening we tell your names and we sprinkle the blood of Jesus upon your houses on every individual of the house and every place that you're staying upon your body soul and spirit. இங்க வீட்டுக்குள்ள சங்காரக்காரன் வரமாட்டான் என்று படிக்கிறோம். We see that he will not come into your houses. வீடு என்று சொல்லும்போது இரண்டு விதமான வீடு. When we say house there are two houses. இரண்டு விதமான வீடு இருக்கிறது. Two houses. ஒன்று எழுத்தின்படியான உங்க வீடு. One is a literal house. அந்த வீட்டுக்குள்ள கடந்த வருடம் கொரோனா வைரஸ் பிரவேசிக்கல. The last year corona virus did not enter into your house. இரண்டாவது நம்முடைய சரீரம்தான் வீடு. Secondly our body is a house. எபிரேயர் 3:6 Hebrews 3:6 நாமே தேவனுடைய வீடு என்று படிக்கிறோம். We read that we are his house. நாமே தேவனுடைய வீடு. We are his house. கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாயில்
நாமே அவருடைய வீடாய் இருப்போம். But Christ as the Son over His own house, whose house are we, if we hold fast the confidence and the rejoicing of the hope firm unto the end. பாத்தீங்களா, நம்முடைய சரீரம் தான் வீடு. Our body is the house. அப்ப நீங்க தினந்தோறும் இந்த வார்த்தையில கவனமா கேளுங்க. Listen carefully. இதுவரையிலும் கடந்த வருடத்துல நீங்க ஒரு அதிகால ஸ்தோத்திர ஜெபம் பண்ணாம இருந்திருக்கலாம். Last year you must have not got up for morning praising and praised. அதுபோல இரவு ஸ்தோத்திர ஜெபத்துல படுக்கைக்கு போவதற்கு முன்பாக உங்க பிள்ளைகள் மேலும் வீட்டின் மேலும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன் என்று அறிக்கை வேண்டும். Before going to sleep you have to confess and I'm saying that I sprinkle the blood of Jesus upon the house, upon the children. இப்ப நான் என்னை குறித்து சொல்லுகிறேன். I tell about myself. தினந்தோறும் இந்த கொரோனா வந்தபோது மட்டுமல்ல, not after this corona came but every day, கடந்த 28 வருடங்களாக கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். What the Lord has taught me the past 28 years, இயேசுவின் இரத்தத்தை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையின் மேலும், to sprinkle the blood of Jesus upon each child of God, அவர்கள் ஆவி ஆத்தும சரீரத்திலும், upon their body soul and spirit, அதுக்கு பிற்பாடு அவங்க வாசம் பண்ணுகிற வீடுகளிலையும், after that the house that they dwell in. அப்ப என்னுடைய ஜெபத்துல கர்த்தர் எப்படி ஜெபிக்க சொல்லி இருக்கிறார்? How the Lord has taught me in my prayer, முதலாவது முழு உலகத்துல எல்லா விசுவாசிகளுடைய ஆவி ஆத்தும சரீரம் அவங்களுடைய வீடு. All believers, நீங்க எழுதி வைத்துக்கொள்ளுங்க, ஜெபிக்கிற மெத்தட சொல்லி தரேன். Believers all over the world, their body, soul and spirit and their houses. சிலருக்கு ஜெப சிந்தையே இருக்காது, அவங்கள விட்டுருங்க. நீங்க ஜெபிக்க கூடிய மெத்தட் கர்த்தர் எனக்கு கொடுத்த மாதிரியை நான் உங்களுக்கு தரேன். Those who don't have the mind of prayer, don't bother them, but I will teach you the pattern which the Lord told me. ஒவ்வொரு ஜெபத்திலையும் அதிகாலையிலும் இரவிலையும் கர்த்தர் என்ன செய்ய சொன்னார்? Every prayer morning and evening what the Lord taught me is, அது ஸ்தோத்திர ஜெபம். Praising. அடுத்து காலை மாலை ஜெபம். Nextly morning evening prayers. அடுத்து தனி ஜெபம். Nextly personal prayers. இப்படி பலவிதமாய் பிரித்து கொள்ள முடி சொன்னார். The Lord told to divide in different ways. இப்போ நீங்க ஸ்தோத்திர ஜெபத்துல என்ன பண்ணணும்ங்கறத சொல்றேன். I'll tell you what you have to do in praising. அதிகாலை ஸ்தோத்திர ஜெபம், அடுத்து படுக்கைக்கு போவதற்கு முன்பாக இரவு ஸ்தோத்திர ஜெபம், ரெண்டு நடக்கணும் ஒரு குடும்பத்திலேயும். A family there has to be two praising, one is early morning praising and a praising before going to bed. பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்துல தாவீது சொல்றான், ஒரு நாளைக்கு 7 தரம் உம்மை துதிக்கிறேன். The Old Testament David says that he praises God 7 times. அவ பெரிய ராஜா. He is a great king. இங்க யாரும் ராஜா இல்ல. And there is nobody kings here. ஆனாலும் பிசி. But yet they are busy. அவங்களுக்கு ஜெபிக்க நேரம் கிடையாது, கூட்டத்துக்கு வர நேரம் கிடையாது. No time to pray, no time to come for the meeting. ஆனா ஒரு பெரிய ராஜா சொல்லுகிறான், ஒரு நாளில் 7 தரம், தினந்தோறும் 7 தரம் துதிக்கிறேன், 3 வேளை ஜெபிக்கிறேன், அந்தி சந்தி மத்தியான வேளை. Now he says that 7 times I praise thee and 3 times that is morning, noon and evening I pray. அந்த வசனத்தை தேடி பாத்துங்க, ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். Psalms 55:17. இப்படி தினந்தோறும் ஜெபிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. We need an experience of praying every day like this. அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். Evening and morning and at noon will I pray and cry aloud, and he shall hear my voice. அடுத்த ஒரு நாளில் 7 தரம் உம்மை துதிக்கிறேன். Nextly he says that I praise God 7 times a day. 119:164. Psalms 119:164. 7 times a day do I praise thee because of thy righteous judgments. பாருங்க, ஒரு நாளில், in a day, ஒரு நாள்ல சொல்றாரு. He says in a day, மத நீதி நியாயங்கள் निमितம் ஒரு நாளில் 7 தரம் உம்மை துதிக்கிறேன். 7 times a day do I praise thee because of thy righteous judgments. 7 தரம் துதிக்கினா praise the Lord. காலையில ஓடுவேன், மதியம் ஓடுவேன், praise the Lord. ராத்திரி தூங்கும்போது praise the Lord. அப்படி அல்ல. It is not praising God 3 times in a day, morning, evening and night. துதிப்பதற்காக நேரத்தை ஒதுக்கி 7 தரம் ஒரு நாள் தினந்தோறும் துதிக்கிறார். Now he sets a time to praise God and he praises God 7 times a day. 3 வேளை ஜெபிக்கிறார். He prays 3 times a day. ஆகவே 2021 வருடத்துல 10 மணி நேரம் படிப்புக்கு லேப்டாப்ல இருக்கிற பிள்ளைகள், Now children who have laptop, you spend 10 hours for your studies. வேலைக்கு 10 மணி நேரம் லேப்டாப்ல இருக்கக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகள், brothers and sisters who use their laptop to work for 10 hours in a day. அதிகாலையிலே கர்த்தரை தேடுங்கள். Early morning seek the Lord. 101 ஆம் சங்கீதம், Psalms 101, 8th வசனமா, Psalms 101:8. அக்கிரமக்காரர் ஒருவரும் கர்த்தருடைய நகரத்தில் இராதபடி வேர் அறுப்புண்டு போக தேசத்துள்ள அக்கிரமக்காரர் யாவரையும் அதிகாலமே சங்கரிப்பேன். I will only destroy all the wicked of the land, that I may cut off all wicked doers from the city of the Lord. நீ நீதிமானாய் இருப்பாயானால், If you are a righteous person, இயேசுவின் இரத்தத்தை, The
the blood of Jesus. உன்னுடைய ஜெபத்திலே ஸ்தோத்திர ஜெபத்திலே ஜெபத்திலே நீ அறிக்கிட வேண்டும். In your praises, in your praisings, in your prayers you have to confess the blood of Jesus. ஆண்டவரே எழுத்தின்படி அவருடைய வீடுகளில் தெளிக்கிறேன். Lord, I sprinkle it on the blood, literal houses. அடுத்து என்னுடைய ஆவி ஆத்ம சரீரத்திலே தெளிக்கிறது, அது ஒரு வீடு. Nextly, my body, soul and spirit, which is a house, I sprinkle upon it. என்னுடைய பிள்ளைகளுடைய ஆவி ஆத்ம சரீரத்திலே தெளிக்கிறேன். I sprinkle upon the body, soul and spirit of my children. அப்ப கர்த்தர் எனக்கு சொன்னது, முதலாவது முழு உலகத்துள்ள ஒவ்வொரு விசுவாசியுடைய வீடு அவருடைய ஆவி ஆத்ம சரீரம். Firstly, what the Lord taught me is all the believers all over the world, their body, soul and spirit and the place that they are dwelling. அடுத்து முழு உலகத்துள்ள எல்லா ஊழியர்கள் அவர்கள் இருக்கிற விசுவாச வீடு அவருடைய ஆவி ஆத்ம சரீரம். All the servants of God all over the world, their faith homes and their body, soul and spirit. இனி முழு உலகத்துள்ள கிறிஸ்தவர்கள் அல்லது புதிய ஆத்மாக்கள் அவர்களுடைய ஆவி ஆத்ம சரீரம் அவருடைய வீடு. The body, soul and spirit of all the Christians all over the world and their houses they dwell in. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இதிலே இயேசுவின் இரத்தத்தை முதலாவது தெளிக்கிறேன் அறிக்கிட வேண்டும் கொஞ்ச நேரம். You need to confess for some time that I confess the blood of Jesus. அடுத்து பெங்களூர் சென்ட்ரல் உள்ள எல்லா விசுவாசிகளுடைய வீடு. Nextly, all the houses of the Bangalore center. முழு உலகத்திலே எல்லாம் வந்திருது, இருந்தாலும் தனித்தனியாக பெங்களூர் சென்ட்ரல் உள்ள எல்லா விசுவாசிகளுடைய வீடுகளிலும் அவருடைய ஆவி ஆத்ம சரீரத்திலும். All the believers of Bangalore center and their body, soul and spirit. அடுத்து பெங்களூர் சென்ட்ரல்ல எல்லா ஊழியக்கார சகோதர சகோதரிகளுடைய வீடுகளிலும் ஆவி ஆத்ம சரீரத்திலும். All the servants of God of Bangalore center, their body, soul and spirit and their houses they're dwelling in. அடுத்து ஃப்ரேசர் டவுன்ல உள்ள எல்லா விசுவாசிகளுடைய வீடு அந்த வீடுகளில் காணப்படுகிற ஒவ்வொரு தனிப்பட்ட நபர். Nextly, all the believers of Fraser Town and all the houses, their body, soul and spirit and the houses they're dwelling in. அப்ப அவங்க வாசம் பண்ணுற வீடு, their houses they dwell in. அவங்க ஒவ்வொருத்தோட ஒரு குடும்பத்துல எத்தனை பேர் இருக்காங்களோ ஒவ்வொருத்தோட தனித்தனி ஆவி ஆத்ம சரீரத்துல இயேசுவின் ரத்தம் தெளிக்கிறேன். Sprinkle the blood of Jesus upon each individual of that house. நான் இப்போதைக்கு இத மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இன்னும் சில விஷயங்கள் இருக்கு, இதோட முடிக்கிறேன் நான். I stop with this, there are so many other matters too. அப்ப தினந்தோறும் இப்படி நீங்க ஜெபிக்க வேண்டும். You have to pray like this every day. தினந்தோறும் அதிகாலையிலும் இரவு படுக்கைக்கு போவதற்கு முன்பாகவும் கர்த்தரை துதிக்க வேண்டும். You have to praise God early in the morning and before going to bed. வாயை திறந்து பிள்ளைகளை இயேசுவின் ரத்தத்தை அறிக்கிட சொல்ல வேண்டும். Make the children open their mouth and confess the blood of Jesus. அப்ப அதிகாலையில தான் கர்த்தர் இந்த அக்கிரமக்காரனை, அக்கிரமக்காரனா பிசாசின் வல்லமைகளை சங்கரிக்கிறார். It is early in the morning that wicked one, the Lord destroys it. அப்ப நீங்க அதிகாலையில படுத்து தூங்க கூடாது. Early morning you should not sleep. நீங்க யோபின் புத்தகத்துல பாருங்க, யோபு அதிகாலமே ஒரு தகப்பன் அதிகாலமே எழும்பி தன் பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் அழைத்து அனுப்பி அவர்களை பரிசுத்தப்படுத்தி பலிகளை செலுத்துவானாம். Now we see that Job early in the morning he used to call for his children and he used to offer burnt offerings early in the morning. ஆகவே இந்த 2021 வருடத்தில் Therefore in this year 2021 பிசாசுக்கு கொஞ்ச காலம் உண்டென்று அறிந்து The devil knowing that he has a short time அந்த பலவந்தன் கொஞ்ச காலம் உண்டென்று அறிந்து The terrible one knowing that he has a short time நம்முடைய வாக்குத்தத்தத்தின்படி According to our promise பிசாசுக்கு பொல்லாதவன் என்றும் The devil is called the wicked one பலவந்தன் என்றும் is called the terrible கர்த்தர் குறிப்பிடுகிறார். The Lord calls him. அப்ப இந்த 2021ல in this year 2021 கடந்த வருடத்தை பார்க்கலாம். More than the past year. அவனுக்கு இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்குது. He just has little short time. அவனுடைய காலத்துல ஒரு வருஷம் முடிஞ்சு, 2020 முடிஞ்சிருச்சு. In his period one year is over. இயேசுவின் ரகசிய வருகை சமீபம். The coming of Jesus is nigh. இவன் மிகுந்த கோபத்தோடு இறங்கி இருக்கான். He has come down with great wrath. ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். I heard a voice saying there is danger. ஆபத்து வரும் என்று சொல்ல I heard a voice which says danger. பாருங்க இந்த சத்தம் This voice பரலோகத்தில் உள்ளவங்களுக்கும் கேட்டது. The people in the heaven also heard. இந்த வசனத்தை குறித்து கொள்ளுங்க. Now please mark this verse. உங்க பைபிள்ல ஒரு பேப்பர்ல எழுதி வைத்து ஒட்டி கொள்ளுங்க. Now please write this verse in your Bible and stick it. வெளிப்படுத்தல் 12:12. Revelation 12:12. அதை கவனித்து பாருங்க. You consider it. ஆகையால் பரலோகங்களே Therefore, ye heavens, அவைகளில் வாசமாயிருக்கிறவர்களே, ye that dwell in them, களி கூறுங்கள், rejoice, பரலோகத்தில் உள்ளவங்களுக்கு சொல்லப்பட்டது, it was told to them that are in heaven, பரலோகங்களே, ye heavens, அவைகளில் வாசமாயிருக்கிறவர்களே, ye that dwell in them, களி கூறுங்கள், rejoice, பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, the inhabitants of the earth and the sea, இன்றைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா பலரும் சமுத்திரத்துக்கு அடியில போய் வீடு கட்டி குடி இருக்காங்க. Many of them in this world we see that they build their houses under the sea and dwell. இந்த வார்த்தை எழுதப்பட்ட போது அன்றைக்கு சமுத்திரத்துக்கு அடியில போய் யாரும் குடி இருக்கல. When this word was written there was no one building their houses under the sea and dwelling. பல ஆபத்துகளுக்கு தப்பிரலாம், பாதுகாப்பா இருக்கும்.
We can be protected and from all dangers. இப்படி சமுத்திரத்துக்கடியில் பல காரியங்கள் கட்டப்படுகிறது. Many things are built under the sea. பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே. The inhabitants of the earth and of the sea. ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச கால மாத்திரம் உண்டென்று அறிந்து. Woe unto them knowing that the devil having great wrath because he knows he has short time. அந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணுங்க, மிகுந்த கோபம் கொண்டு. Having great wrath. உங்களிடத்தில் இறங்கினபடியால். Because he hath come unto you. உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். I heard a voice which said that there is danger to you. அப்ப பிசாசு இந்த 2021ல மிகுந்த கோபத்தோடு இறங்குகிறான். Now in this year 2021 the devil has come down with great wrath. இந்த வருடத்தின் முதல் ஆராதனையிலே கர்த்தரே எச்சரிக்கிறார். This year the first service the Lord is warning you. மிக ஆபத்து வரும். Danger will come. ஆனால் அதற்கு நீங்கள் தப்பும்படியாக. That you may escape it. உங்களுடைய பிள்ளைகள் தப்பும்படியாக. The children may escape. கர்த்தர் 6 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்கிறார். The Lord has given 6 points. அதல முதல் பாயிண்ட் நீ நீதிமானாயிரு. First point is that you have to be righteous. எப்படி நீதிமானாய் மாறுவது? How do you become righteous? இயேசுவின் இரத்தத்தை அறிக்கையிடு. Confess the blood of Jesus. தகப்பன் தாய். Father, mother, பிள்ளைகள், children, வயதானவர்கள், aged ones, ஒரு குடும்பத்திலே காணப்படுகிற எல்லோரும், all of them in a house, தினந்தோறும், every day, இயேசுவின் இரத்தத்தை தியானியுங்கள், meditate the blood of Jesus, இயேசுவின் இரத்தத்தை அறிக்கையிடுங்கள், confess the blood of Jesus, கூடுமானால் அதிகாலை ஸ்தோத்திர ஜெபத்தில், இரவு ஸ்தோத்திர ஜெபத்தில் அதை அதிகமாய் செய்யுங்கள், do it much as possible in your morning and evening praising, அப்பொழுது நீங்கள் நீதிமான்களாய் மாறுவீர்கள், and you shall become righteous. இந்த உலகத்திலே பிசாசு எவ்வளவு கோபத்துல வந்தாலும் உங்களை தொட முடியாது, ஒரு தலைமுடியை கூட தொட முடியாது. No matter with how much of wrath he is coming down to this world, the devil cannot touch even a hair of your head. இதைத்தான் லூக்கா 21ல இயேசு சொல்கிறார். This is what Jesus tells in Luke 21. உலகத்துல இதெல்லாம் நடந்தாலும் உங்கள் தலை மயிரில் ஒன்று அழியாது. No matter what all these things are taking place in the world, that not a hair of your head shall perish. 21:18. ஆனாலும் உங்கள் தலை மயிரில் ஒன்றாகிலும் அழியாது. But there shall not an hair of your head perish. கர்த்தரே பரிசுத்த நாமத்துக்கு வேண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்படி காத்துக்கொள்ளுங்கள். Preserve yourself like that. இரத்தத்தை அறிக்கிடுங்கள். Confess the blood. ஒவ்வொரு சண்டே கிளாஸ்லயும் இந்த வருடத்துல ஒருவேளை பெற்றோர் வீட்டுல பிள்ளைகளை பயிற்சி கொடுக்காம இருக்கலாம். Now probably the parents are not training the children at home. பலர் இத அசட்ட பண்றாங்க. அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களே அசட்ட பண்றாங்க இதெல்லாம். Anointed people only they did despise it. அதுவள சில பெற்றோர் இத கண்டுக்காம இருக்கலாம். Now some parents may not be think they may not give importance to it. ஒவ்வொரு டீச்சருக்கும் each teacher அவங்கவங்க கிளாஸ் தொடங்கும்போது before starting your classes வெறும் இன்றைக்கு அரை மணி நேரம் ஆனா ஒவ்வொரு இனி வரக்கூடிய நாள்ல 5 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம் for today it is half an hour but next time every time you start your class 5-10 minutes இன்றைக்கு கிளாஸ் எல்லாம் பிரிச்சு பாடு தனியா உட்கார்ந்து இந்த அறிக்கை அவங்கவங்க கிளாஸ்ல அந்த டீச்சர்ஸ் பண்ணுங்க. Now the class, today the classes will be divided then all the teachers and the students you confess the blood of Jesus for half an hour today. இந்த இரத்தத்தை அசட்ட பண்ணாதீங்க. Don't despise this blood. அன்றைக்கு கர்த்தர் சொன்னார். That Lord told. இரத்தத்தை உன் வீட்டிலே காணும்போது வாசற்படியை விட்டு விலகி அவர் கடந்து போவார். When he sees the blood he shall pass over your house. ஒரு எகிப்தியனுடைய வீட்ல மரணம். There's a death in the house of an Egyptian. சிங்காசனத்துல வீற்றிருக்க கூடிய ராஜாவாகிய பார்வோனுடைய வீட்ல மரணம். There's a death in the house of Pharaoh who is seated on the throne. சிறைச்சாலையிலே காணப்படக்கூடிய ஒரு கைதி காவல் கிடங்கில் இருக்கக்கூடிய ஒரு கைதி அவனுடைய வீட்லயும் மரணம். The firstborn of the captive that is in the dungeon there is death also. அதான் இந்த கொரோனா வந்து பாருங்க பிரிட்டன் பிரதமரையும் எத்தனையோ ஜனாதிபதிகளையும் தப்பவிடல அவங்களுக்கும் வந்துச்சு. Now this corona did not spare even the Britain prime minister and many presidents. சிறைச்சாலையில பெங்களூர் சிறைச்சாலையில இருக்க கைதிகளுக்கும் வந்துச்சு. The captives that were in the prisons of Bangalore also they had. யாத்ராம்சர் அப்படி ஒரு வசனம் இருக்குது. There is a verse like that. சிங்காசனத்திலே காணப்படுகிற பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் the firstborn of the land of Egypt from of his throne. அடுத்து காவல் கிடங்களே Nextly in the dungeon. யாத்ராம் 12:29. Exodus 12:29. இந்த வசனத்தெல்லாம் குறித்துக் கொள்ளுங்க. Please mark these verses. நடுராத்திரிலே சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் காவல் கிடங்கில் இருக்கும் சிறைப்பட்டவனின் தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்த முதற் பேர் அனைத்தையும் மிருக ஜீவன்களின் தலையீற்றையும் கர்த்தர் அளித்தார். And it came to pass that at midnight the Lord smote all the firstborn in the land of Egypt. From the firstborn of the Pharaoh that sat on his throne, unto the firstborn of the captive that was in the dungeon, and all the firstborn of the cattle.
இந்த வாதைகள் இந்த கொள்ளை நோய் பிசாசின் மூலமாய் கொண்டு வரப்பட்டாலும் Now though this plague this pestilence came by the devil மறுபக்கத்துல நான் கடந்த நாட்களிலே சொல்லியிருக்கேன் இது தேவனுடைய நியாய தீர்ப்பு Other side I have told you in the past days that it is the judgment of God தேவன் அனுமதி கொடுக்காமல் பிசாசுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது The devil can do nothing without the permission of the Lord அதை யோபின் புத்தகம் 1 அதிகாரத்துல படிக்கிறோம் We read about it in Job 1 ஒரே ஒரு யோபுக்கு சரீரத்துல வியாதியை கொண்டு வரணும் அவன் குடும்பத்துல பிரச்சனையை கொண்டு வரணும்னா சாத்தான் தேவனிடத்துல போய் அனுமதி வாங்கி நான் யோபை சோதிக்கட்டுமா அவனுக்கு வியாதியை கொடுக்கட்டுமா இப்படி அனுமதி வாங்கி கர்த்தர் அனுமதி கொடுத்த பிற்பாடு தான் யோபை தொட முடிந்தது Now the devil goes to the Lord and asks permission to touch one Job is and he takes permission from the Lord and after that only he touches Job அப்படியானால் If it be so இந்த முழு உலகத்திலும் தேவனுடைய பிள்ளைகள் இருக்காங்க Now there are people of God all over the world இந்த முழு உலகமும் கடந்த வருடத்துல கொரோனாவினால் பாதிக்கப்பட்டபோது தேவ ஜனங்களும் பல விதங்கள்ல பாதிக்கப்பட்டாங்க When the whole world was affected with corona even the people of God were affected இப்ப நம்மளுடைய பிள்ளைகளுக்கு கொரோனா வரல Our children did not get corona ஆனா அதேவேளை அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க எப்படினா ஸ்கூல் காலேஜ் மூடியாச்சு But they are affected because the schools and colleges are locked அதுல பாதிப்பு இருக்குது There is an effect in that இன்னும் சிலர் இருக்காங்க இப்ப பாருங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவங்க அவங்க அங்க ஆன்லைன் கிளாஸ் இல்ல அவங்க எல்லாம் இப்ப கிளாஸே இல்லாம இருக்காங்க Now those who are studying in government schools they don't have online classes and they don't have classes at all ஒருவேளை ஆன்லைன்ல கிளாஸ்ல படிச்சாலும் அந்த கிளாஸ்ல அதுலயும் சில சரீர பிரச்சனைகள் இருக்குது Now even if they do online classes they have problems in their body இப்ப இந்த கொரோனா நிமித்தம் விசுவாசிகள் சிலருக்கு கொரோனா வராவிட்டாலும் அவங்க பிசினஸ்ல பெரிய வீழ்ச்சி உண்டாகுது In some families they did not have corona but there's a fall in their business எத்தனையோ கம்பெனில இன்னும் அவங்க சிலருக்கு சம்பளமே கொடுக்கல Some companies haven't given their salaries ஆகவே பல விதங்கள்ல நாம பாதிக்கப்படுகிறோம் In so many other ways they are affected கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை உண்டாகட்டும் Glory be to the holy name of the Lord அப்ப ஒரு யோபை தொடுவதற்கு தேவனுடைய அனுமதியை கேட்டான் Now to touch one Job, he took the permission of God. அது போல ஒரு பேதுருவை தொடுவதற்கு Even so to touch one Peter. இயேசுட்ட அனுமதி கேட்டான். He took permission from Jesus. அதை இயேசுவே பேதுருவை பார்த்து சொல்றார். Jesus himself tells unto Peter. சீமோனே சீமோனே. Simon Simon. கோதுமையை சுளகினால் புடைப்பது போல. As a corn is of wheat is sifted. உன்னை புடைக்கும்படி. That you may be sifted. சாத்தான் என்னிடத்தில் உத்தரவு கேட்டுக்கொண்டான். Satan asked me. நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன் But I have prayed that your faith may not fail அப்ப பேதுருவை சோதிக்கும்படியாய் சாத்தானுக்கு அனுமதி கொடுத்துட்டார் Now the Lord gave permission for Peter to be tested அதுக்கு அப்புறம் பேதுருடைய விசுவாசம் ஒளிந்து போக கூடாதுன்னு இயேசு ஜெபித்தார் After that his faith may not fail Jesus has prayed ஆகவே நீதிமானாய் இரு Therefore be righteous இரத்தம் காணப்படட்டும் Let blood be seen நீங்களோ தெளிக்கப்படும் இரத்தத்தின் கீழ் வந்து சேர்ந்தீர்கள் என்று எபிரேயர்ல படிக்கிறோம் In Hebrews we read that you have come under the sprinkling of the blood அப்படியானால் நம்முடைய தலைக்கு மேல் இயேசுவின் இரத்தம் என்று அர்த்தம் Which means that the blood of Jesus is upon our head எப்பொழுதும் இயேசுவின் இரத்தத்தின் கீழ் காணப்படுங்க All the time be found under the blood of Jesus ஒரு நல்ல தாய் தகப்பனுக்கு நான் சொல்றேன் I tell for good fathers and mothers நீங்க பிள்ளைகளுக்கு வீடு கட்டி கொடுங்க you buy build houses for your children பூமிக்குரிய தேவைகளை வாங்கி கொடுங்க you meet all their earthly requirements ஒவ்வொரு செமஸ்டருக்கு லட்சக்கணக்கா செலவழித்து உள்நாட்டிலே வெளிநாட்டிலே அனுப்பி படிக்க வைங்க make them study in country and out country by spending lakhs together அதோட உங்க கடமை நிக்கல with that your duty is not stopped உலக பெற்றோர்னா அதோட உங்க கடமை முடிஞ்சு the worldly parents your duty finishes with it ஆனா ஒரு ஆவிக்குரிய பெற்றோருக்கு but for spiritual parents தினந்தோறும் உங்களுடைய ஒவ்வொருத்தரையும் அதிகாலையில தேவனை மகிமைப்படுத்தினான் Now we read that the father sent word for his children according to their number early morning he offered burnt offerings தன்னுடைய பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தினான் He sanctified his children வாசிங்க அந்த ஒரு வசனத்தை Job 1:5 And it was so when the days of the feasting were gone about that Job sent and sanctified them and rose up early in the morning and offered burnt offerings according to the number of them all for Job said it may be that my sons have sinned and caused scorn in their hearts thus did Job continually விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இதயத்திலே தூசித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய லக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான் இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வந்தான் வாரத்துல ஒரு நாள் எழும்புறதில்ல தினந்தோறும் இந்த ப்ராசஸிங் நடக்கணும்
not just getting up once in a week, but this processing has to go on every day. பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தினான். Sanctified his children. தேவ சமூகத்திலே கொண்டு வந்தான். Brought them to the presence of God. பிள்ளைகளுக்காக பலிகளை செலுத்தினான். Offered offerings unto the Lord for the children. நீங்க ஸ்தோத்திர பலிகளை செலுத்துங்கள். Offer offerings of praises. இயேசுவின் இரத்தத்தை அறிக்கிடுங்கள். Confess the blood of Jesus. இந்த பிள்ளையுடைய ஆவி ஆத்தும சரீரத்திலே இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறேன். Say, I'm sprinkling the blood of Jesus upon their body, soul and spirit. அப்படி அறிக்கையிட்டு பலகுங்கள், பயிற்சி எடுங்கள். Practice and exercise doing like this. அப்போது இரத்தத்தினால் நீங்கள் நீதிமான்களாக்கப்படலாம். Then you shall be justified or made righteous by the blood. இரண்டாவது, விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவது. Secondly, being justified by faith. அப்ப இந்த வருடத்துல ரெண்டு காரியத்தின் மேல கர்த்தர் சொன்னார், விசுவாசம்னா பல விசுவாசம் இருக்குது. Now when we say faith, there are different faiths. தேவன் மேல நான் வைக்க வேண்டிய விசுவாசம் பல அனுபவம் இருக்குது. Now there are many experiences of having faith upon the Lord. இப்ப யூத 5 வசனத்தை படித்து பாருங்க. When we read in Jude verse 5. எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் லட்சக்கணக்கா புறப்பட்டாங்க. Lakhs of people proceeded out of Egypt, the children of Israel. கர்த்தர் என்ன சொல்லி கொண்டு வந்தார்? What did the Lord tell them and bring them out? பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்கு உங்களை கொண்டு போகிறேன். I shall bring you to a city about a place that is flowing with milk and honey. அப்படி நம்பிக்கையில தான் புறப்பட்டு வந்தாங்க. With such a hope only they proceeded out. கவனிங்க, லட்சக்கணக்கான ஜனங்கள், lakhs of people, ஆனா அவங்க எல்லாருமே வனாந்திரத்தில் அழிக்கப்பட்டாங்க, ரெண்டு பேரை தவிர. Except for two old were perished in the wilderness. அவங்க அழிச்சது பிசாசு அல்ல. It is not the devil who destroyed them. கர்த்தரே அழித்தார். God himself destroyed them. தப்பித்தது ஒரு விசுவாசி, ஒரு ஊழியக்காரன். One believer and one servant of God escaped. எகிப்திலிருந்து புறப்பட்டு வனாந்திரத்துக்கு வந்து கானானுக்கு போனது ஒரு ஊழியக்காரன் யோசுவா, ஒரு விசுவாசி காலேப். Coming out of the land of Egypt and escaped the being perished from the wilderness was one servant of God, Joshua, and one believer, Caleb. லட்சக்கணக்கான ஜனங்களை நடத்தி கொண்டு வந்த, அழைத்து கொண்டு வந்த மோசே கூட என்ன செய்யல, எகிப்தை விட்டு வெளியே கொண்டு வந்த மோசே கூட கானானுக்கு போய் சேர முடியல. Now the leader Moses who brought the children of Israel out of the land of Egypt, he did not go and inherit Canaan. ஆகவே நீ யாரா இருந்தாலும், ஊழியரா இருந்தாலும், விசுவாசியா இருந்தாலும், யாரா இருந்தாலும், whoever you be, whether you be a servant of God or a believer, யூதா 5 வசனத்தை படித்து பாருங்க. ஏன் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள்னா, விசுவாசியாதபடியால். Now why they were destroyed in Jude verse 5 we read it because they did not believe. கர்த்தர் மேல விசுவாசத்தை இழந்துட்டாங்க. They lost their belief on the Lord. வாசிங்க, நீங்க வேற பெரிய பாவம் செய்ய வேண்டிய அவசியமே இல்ல. You don't have to do great sin. விபச்சாரம் செய்ய வேண்டாம். You don't have to commit adultery. கொலை செய்ய வேண்டாம். Don't have to commit murder. உலகத்துல வேற எந்த பாவமும் செய்ய வேண்டாம். Don't have to do any mistake or sin in the world. கர்த்தர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை நீயோ உன் பிள்ளைகளோ இழந்தால், you or your children lose the faith upon the Lord, அந்த வல்லமை, அந்த வைரஸ் பிரவேசிக்கும். There the power or the virus will enter in. ஒருவேளை வைரஸ் பிரவேசிக்காவிட்டால் வேற ஏதாவது வல்லமைகள் பிரவேசிக்கும். If not the virus, and different any other the power will enter in. வாசிங்க யூதா 5 வசனம். Jude verse 5. I will therefore put you in remembrance, though he once knew this, how that the Lord, having saved the people out of the land of Egypt, afterward destroyed them that believed not. நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். கர்த்தர் அழித்தார். The Lord destroyed them. ஒரால் ரெண்டால் அல்ல. Not one or two. 1000 2000 அல்ல. Not 1000 2000. 5000 10000 அல்ல. Not 5000 10000. லட்சக்கணக்கான ஜனங்கள். Lakhs together. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். Many are called. தெரிந்து கொள்ளப்பட்டவங்க ரெண்டே ரெண்டு பேர். But only two were chosen. ஒரு யோசுவா, ஒரு காலேப். One Joshua, one Caleb. அதுபோல even so. இந்த வருடத்துல கர்த்தர் ரெண்டு காரியத்தை விசுவாசிக்கும்படி சொல்லி இருக்கிறார். In this year the Lord has told to believe two things. ரெண்டு நாமத்தை. Two names. இருக்கிறவராகவே இருக்கிறேன். I am that I am. இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்கிற நாமத்தை. A name that the Lord says that I am that I am. மோசே கர்த்தரிடத்திலே பார்த்து உன் நாமம் என்ன என்று கேட்கிறான். Moses asked the Lord saying, Lord, what is your name? அப்பொழுது அவர் சொல்லுகிறார். Then he says, நீ என்னுடைய நாமத்தை கேட்பானேன். Why askest thou my name? Exodus chapter 3 verse 14. 13வது வசனத்தை சேர்த்து வாசிக்கணும். And Moses said unto God, behold, when I come unto the children of Israel, and shall say unto them, the God of your fathers had sent me unto you, and they shall say to me, what is his name? What shall I say unto them? And God said unto Moses, I am that I am. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும் போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான். அதற்கு தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயினுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை
உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரோடு சொல்வாயாக என்றார். அப்ப இருக்கிறவராகவே இருக்கிறேன். He says, I am that I am. அடுத்து இருக்கிறேன் என்பவர். Nextly, he says, I am. ரெண்டு அறிக்கை இந்த இடத்துல. Two confessions here. ஒன்று அவர் இருக்கிறவராக இருக்கிறார். One is he says that he is I am that I am. அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார் என்று அறிக்கிட வேண்டும் உன் ஜெபத்தில். In your prayers you have to confess that he is I am that I am. குறைஞ்சது 100 முறை. At least 100 times. அல்ல 50 முறை. Or 50 times. இல்ல 10 முறை. Or 10 times. உனக்கு எவ்வளவு வாஞ்சை இருக்குது அவ்வளவு தூரம் அறிக்கிடு. To what extent you have desire you can do it. அடுத்து பிரச்சனைகள் வரும்போது. Nextly when problems come. போராட்டம் வரும்போது. When struggles come. நீங்க வேலை பார்க்கிற இடத்துல அந்த கம்பெனில கொரோனா வந்து விட்டது. Now the places that you're working in that company corona has come. இப்போ தான் அப்படி தான் சம்பவித்தது. ஒரு கம்பெனில corona வந்து விட்டது. Now this is how it is. One person, place corona had come. அப்ப அந்த கம்பெனில வேலை பார்க்கற எல்லாரையும் போய் டெஸ்ட் பண்ணுங்கன்னாங்க. They told all of them in that company to go and have a test. கடைசில நாம விசுவாசிகளுக்கும் அது வந்திருக்குது. Now it had come for our believer also. அப்ப இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும்போது when such problems come நான் தேவன் என்னோடு இருக்கிறார். அவர் இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். He says that I am or the Lord is with me. நான் உன்னோடு இருக்கிறேன். I am with you. நீ எந்த பாதையில் போனாலும். Whichever path you go. இந்த உலகத்துக்கு என்ன சம்பவித்தாலும். Whatever happens in this world. அவர் என்னோடு இருக்கிறார். The Lord is with me. என்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். He said that he is I am. அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல. He is not a man to lie. இதை நீ விசுவாசித்து அறிக்கணும். You need to believe this and confess. அப்பொழுது நீ நீதிமானாய் மாறுகிறாய். Then you shall become a righteous person. இரண்டாவது எபிரேயர்ல படிக்கிறோம் இயேசுவை குறித்து அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். Secondly we read about Jesus in Hebrews that he is the same yesterday today and forever. இந்த வார்த்தையை நீ அறிக்கிட வேண்டும். You need to confess this word. பிதா மாத்திரமல்ல. Not just the father. பிதா இருக்கிறவராகவே இருக்கிறார். Father is I am that I am. இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். He says I am. இருக்கிறேன்னா உன்னோடு இருக்கிறேன். If he says I am which means I am with you. உன் பிள்ளைகளோடு இருக்கிறேன். I am with your children. அவர்கள் உன்னை விட்டு தூரமா எவ்வளவு தூரம் போனாலும். No matter how far they have gone away from you. நான் அவர்களோடு இருக்கிறேன். I am with them. நீ கலங்காதே. You be not troubled. நான் இருக்கிறேன். I am. இதை நீ அறிக்கிடணும் விசுவாசித்து அறிக்கிடணும். You need to believe this and confess. இரண்டாவது. Nextly. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்பதை அறிக்கிட வேண்டும். You need to confess that he is the same yesterday, today and forever. Hebrews 13:8. எபிரேயர் 13:8. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். Jesus Christ the same yesterday and today and forever. இதை தினந்தோறும் அறிக்கிடுங்கள். You need to confess this every day. உங்க பேப்பர்ல எழுதி கொள்ளுங்க முதல்ல இயேசுவின் ரத்தத்தை அறிக்கிடணும். Firstly write down in a paper you have to confess the blood of Jesus. நீங்களும் உங்களுடைய பிள்ளைகள் அந்த பயிற்சி செய்யுங்க. You and your children have to practice it. இரண்டாவது இருக்கிறவராகவே இருக்கிறார். கர்த்தர் என்னுடைய கர்த்தர் இருக்கிறவராகவே இருக்கிறார். My God is I am that I am. நான் மாறி போகலாம். I can change. பிசாசே எனக்குள்ள தோல்விகள் இருக்கலாம். Oh devil that there could be failures in me. நான் உண்மை இல்லாமல் போகலாம். I may be unfaithful. ஆனால் கர்த்தர் இருக்கிறவராகவே இருக்கிறார். But God is I am that I am. அவர் என்னோடு இருக்கிறார். He is with me. என் பிள்ளைகளோடு இருக்கிறார். He is with my children. நீங்க தினந்தோறும் இப்படி ஒரு 10 தடவை அறிக்கை பண்ணி பாருங்க. உலகத்தாரே சொல்றாங்க. உலகத்தார் நீங்க ஒரு மருத்துவட்ட போனீங்கன்னா பாசிட்டிவா நீங்க திங்க் பண்ணி பாசிட்டிவா கன்ஃபர்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க அட்வைஸ் பண்றாங்க. Now if you have some sickness if you go to the hospital the doctors tell you need to confess positive things and you will be healed. நீங்க சில கேன்சர் வியாதி வந்தவங்க இல்ல சில மோசமான வியாதி வந்தவங்க மரண படுக்கைய நோக்கி போயிட்டு இருக்கவங்கள மருத்துவங்க பண்ற அட்வைஸ் பெரிய ஸ்பெஷலிஸ்ட் பண்ற அட்வைஸ் பாத்தீங்கன்னா இல்ல ரிசர்ச் பண்ணக்கூடியவங்க பண்ற அட்வைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க பாசிட்டிவா திங்க் பண்ணி அத கன்ஃபர்ஸ் பண்ணுங்க. Now those who are going through cancer or some sickness if they are in the hospital the researchers and the hospital people they say that you need to confess positively and they can be healed. அதுல ஒரு எனர்ஜி உண்டாகுமா? There is an energy positive energy in it. இத மருத்துவர் சொல்றதுனால தேவன் சொல்றார். Now not the doctors but the Lord says. கர்த்தர் சொல்றார். The Lord says. வாயை திறந்து அறிக்கையிடு. Open your mouth and confess. உன் வாயினாலே அறிக்கையிட்டு ரோமர் 10ல Romans 10 confessing with your mouth இயேசு என்கிற நாமத்தை உன் வாயினாலே அறிக்கையிட்டால் நீ ரட்சிக்கப்படுவாய். If you confess the name of Jesus in your mouth you shall be saved. வாசிங்க ரோமர் 10 அதிகாரம் Romans 10 அங்கே நாம் வாசிக்கும் போது when we read there 9 வசனத்தில் verse 9 என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். That if thou shalt confess with thy mouth the Lord Jesus and shalt believe in thine heart that God hath raised him from the dead, thou shalt be saved. Romans 5:1 in badi
விசுவாசத்தினாலே நாம் நீதிமான் ஆகிறோம். According to Romans 5:1 we are justified by faith. இந்த வருடத்தில் This year பிசாசு மிகுந்த கோபத்தோடு இறங்குறான். The devil has come down with great wrath. இந்த பூமியிலே இறங்கி வருகிறான். He has come down to this earth. மிகுந்த கோபத்தோடு வருகிறான். He comes with great wrath. இப்ப ஆவியாய் இருந்து இறங்கி வருகிறான். Now he is coming down as spirit. அதனால மிகுந்த ஆபத்து வரும். Therefore there is going to be great dangers. இந்த சத்தம் எங்க இருந்து வருது? Where was his voice proceeding? வெளிப்படுத்தல் 12:12 Revelation 12:12 பரலோகத்திலிருந்து உண்டாகிறது. It is from heavens. நடுங்குங்க. You tremble. அப்படி வரும்போது When it comes like that. கர்த்தர் உன்னை அந்த பலவந்தனின் பொல்லாதவனின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். நிச்சயமாய் நான் உன்னை விடுவிப்பேன். The Lord has promised that he will deliver from the hand of the terrible and the wicked and surely he will deliver. ஆனா ஒரு கண்டிஷன், நீ நீதிமானாய் இருக்க வேண்டும். One condition, you have to be righteous. அப்ப நீதிமானாய் எப்படி மாறுவது? How to become righteous? இயேசுவின் சிம்பிள், இயேசுவின் இரத்தத்தை அறிக்கையிடு. Now it's simply you have to confess the blood of Jesus. குடும்பமாய் அறிக்கையிடு. As a family you confess. தினந்தோறும் அறிக்கையிடு. Every day you confess. நீ இந்த படிக்கட்டல இறங்கி போகும்போதே இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம் சொல்லிட்டே போலாம். Getting down from the stairs itself you can keep confessing the blood of Jesus and go. இப்ப உட்கார்ந்திருக்கும்போது இயேசுவின் இரத்தத்தை அறிக்கிட்டே கேட்டுக்கொண்டிருக்கலாம். You can be listening to it by confessing the blood of Jesus. அடுத்து விசுவாசத்தினாலே நீதிமான். Justified by faith. ரோமர் 5:1. Romans 5:1. அப்ப எதை விசுவாசிக்கணும்? What should you believe? யாரை விசுவாசிக்கணும்? Whom should you believe? தேவனை விசுவாசிக்கணும். Believe in God. இப்ப தேவன் என்றால் அவருக்கு பல நாமங்கள் இருக்குது. When we say God he has different names. அந்த நாமத்துல இந்த வருடத்துல ரெண்டு காரியம் சொல்றார். In this year the Lord tells two things. ஒன்று, இருக்கிறவராகவே இருக்கிறேன். One he says I am that I am. நான் இருக்கிறேன். I am. நான் உன்னோடு இருக்கிறேன். I am with you. நான் உன் பிள்ளைகளோடு இருக்கிறேன். I am with your children. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அடுத்து, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறேன். Nextly, I am unchanging yesterday, today and forever. இயேசு மாறாதவராய் இருக்கிறார். Jesus is unchanging. முதல் நாம் பார்த்தது பிதா. Firstly, what we saw was Father. இரண்டாவது, இயேசு மாறாதவராய் இருக்கிறார். Secondly, Jesus is unchanging. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. மூன்றாவதாக, Thirdly, நாம் வாசிக்கும் போது, When we read, எப்படி நீதிமான்களாய் மாறுகிறோம்? How do we become righteous? கிருபையினாலே நீதிமான்களாய் மாறுகிறோம். We become righteous by grace. ரோமர் 3:24. Romans 3:24. புது வருஷத்துல இந்த பாயிண்ட் சொல்லல. இப்ப மூன்றாவது முக்கியமான பாயிண்ட், கிருபையினாலே நீதிமான்களாய் மாறுகிறோம். Now we didn't tell it in the new year service but by grace we are made righteous. Being justified freely by his grace through the redemption that is in Christ Jesus. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இலவசமாக, ஃப்ரீலி. நீதிமானாக இருக்க நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். You don't have to suffer much to become righteous. ஒரு கோடி கொடுக்க வேண்டாம். You don't have to give 1 crore. இப்ப ஸ்கூல்ல படிக்கனாலே ஒரு சின்ன பிள்ளைய சேர்க்கிறதுக்கு 1 லட்சம் 2 லட்சம் கட்டறோம். Now we pay 1 lakh 2 lakhs to admit a small child. ஒரு சின்ன ஸ்கூல்ல ஒரு LKG UKG சேர்க்கிறதுக்கு இவ்வளவு பணங்க செலவழியுது. In small school to join LKG and UKG they have to pay so much money. ஒரு டாக்டர் பட்டம் வாங்குறதுக்கு எத்தனை கோடி செலவாகுது. So many crores are spent to study doctor. ஒரு டாக்டர்ங்கிற பட்டம் கிடைக்கிறதுக்கு. To get a doctorate. ஆனா நீ நீதிமான் என்கிற பட்டத்தை இலவசமா கொடுக்கிறார். How to get a position to call as a righteous the Lord gives it freely. நம்ம பொதுவா இலவசமா கிடைக்கிற காரியத்தை நம்ம அசட்ட பண்ணுவோம். Normally we despise the things that we get freely. அதை தான் இப்ப நம்ம அசட்ட பண்ணிட்டு இருக்கோம். That is what we are despising now. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே நீதிமான்கள் ஆகிறோம். Freely by his grace we are made we are justified. அப்படியானால் அவருடைய கிருபை யாருக்கு கிடைக்கிறது? To whom does he give grace? பல விதங்கள்ல கிடைக்குது. ரெண்டு காரியங்களை சொல்லுகிறேன். We get grace in many ways but two I tell. இன்றைய தினத்துல ரெண்டு காரியங்கள். Today I tell two things. ஒன்று, தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். Firstly he giveth grace unto the humble. நம்மில் பலருக்கு மனப்பாடமா அந்த வசனம் தெரியும். Many of us know that verse by heart. வசனம் மனப்பாடமா தெரியும், தாழ்மை தான் இல்ல. We know the verse by heart but there is no humility. தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். The Lord giveth grace to the humble. இரண்டாவது, அந்த கிருபையை ஆவியானவர் தான் அதிகமாக கொடுக்கிறார். அதிகமான கிருபையை கொடுக்கிறாராம். It is only the spirit of God who giveth much grace. முதலாவது யாக்கோபு 4:5. Firstly James 4 5:6 வசனத்துல, verse 5 and 6, நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. Do you think that the scripture saith in vain, the spirit that dwelleth in us lusteth to envy, but he giveth more grace? Wherefore he saith, God resisteth the proud, but giveth grace unto the humble.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. ஒன்று ஆவியானவருக்கு காத்திருங்கள். அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க ஆவியானவருக்கு காத்திருங்கள். Now those who have received the anointing, you have to wait for the spirit of God. அவர் அதிகமான கிருபை உனக்கு கொடுக்கிறார். He giveth much grace. அவர் உன்னை நீதிமானாய் மாற்றுகிறார். கிருபையை கொடுத்து by giving you grace he makes you righteous. அதிகமான கிருபையை இலவசமாய் கொடுக்கிறார். He gives more grace freely. மறுபக்கத்தில் other side இந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தாழ்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். Now to receive this grace we have to be very humble. நமக்குள்ள ஒரு சின்ன பெருமை வந்தால வார்த்தையிலேயோ சிந்தையிலேயோ பார்வையிலேயோ பெருமை வர வாய்ப்பு இருக்கிறது. In our thoughts, in our words, in our looks, if there is little pride. ஆறு காரியங்களை கத்தர் வெறுக்கிறார். Six things the Lord hates. ஏழும் அருவருப்பானவைகள். Seven is an abomination. அதுல முதல் காரியம் பாத்தீங்கன்னா மேட்டிமையான கண் என்று படிக்கிறோம். Firstly we read about a proud look. அப்ப பார்வையில பெருமை வருகிறது. Now there is a pride in look. அப்ப பார்வையில பெருமை வருதுன்னா என்ன? What do you mean by pride in look? சங்கீதக்காரன் சொல்கிறார், கர்த்தாவே என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல. The psalmist says, Lord, my heart is not haughty. என் கண்கள் மேட்டிமையுள்ளவைகள் அல்ல. My eyes are not lofty. அப்ப பெரிய காரியத்திலும் எனக்கு மிஞ்சின கருமத்தில நான் தலையிடுறது இல்ல. I did not put my head in my great matters and things that are beyond me. இந்த உலகத்திலே பெரிய காரியம் கர்த்தருடைய ஊழியம். In this world the great matter is the ministry of the Lord. அப்ப ஒரு பாவியாய் மனிதனை தேவனை போல மாற்ற ஒரு பெரிய வேலைதான் கர்த்தருடைய ஊழியம். The ministry of the Lord is making a sinner to be a saint. ஆகவே கர்த்தருடைய ஊழிய காரியத்துல போய் தலையிட போக கூடாது. Don't interfere in the matters pertaining to ministry. அடுத்து உனக்கு மிஞ்சின கர்மங்க அடுத்துவங்க ஜீவியத்துல போய் தலையிட போக கூடாது. Don't interfere in the matters that are too high for you, that is in others matters. அதை போய் எட்டி பார்க்க போக கூடாது. Don't go to peep into it. விசேஷமா ஒரு குடும்பத்துல இருந்தாலும் especially being in one family too. தாய் தகப்பன் பிள்ளைகளா இருந்தாலும் the father mother and children அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க தேவ சித்தம் செய்ய விரும்பினால் நான் தகப்பேன் நான் சொல்றத கேளு. ஒரு ஜெபிக்காதவர் கூட்டத்துக்கே வராதவர் சொல்லுவார், நான் அபிஷேகமே பெறாதவர் பிள்ளைய பார்த்து சொல்லுவார், நான் தகப்பேன் நான் சொல்றத கேளு. The father is the head of the family is not received anointing won't come for meeting and he'll say listen to me. பிள்ளைகள் ஆவிக்குரியவர்களாய் இருந்து இப்ப பாருங்க, சாமுவேல் ஒரு சின்ன பையன் தான், ஏழிட்ட கத்தர் பேசல, ஆசாரியங்கிட்ட பேசல, ஆனா சாமுவேல்கிட்ட பேசினார். Now Samuel was a small lad and the Lord did not speak to Eli and his children but he spoke to Samuel. இன்னும் சொல்ல போனா ஏலிக்கு அவன் குடும்பத்துக்கு என்ன சம்பவிக்க போகுது என்ன தண்டனை வரப்போகுதுங்கறத அந்த சின்ன பையனுக்கு கர்த்தர் சொல்லி கொடுத்தார். The Lord taught the small lad whatever punishment is going to come on Eli and his house. நான் பாட்டி நான் தாத்தா இது என் பேர பிள்ளை அப்படின்னு நினைக்காதீங்க. ஒருவேளை அந்த சின்ன பிள்ளை கர்த்தரோட இருக்கும், ஆவிக்குரிய பிள்ளையா இருக்கும், உங்க குடும்பத்திலே அதுதான் கோல்டா இருக்கும். Now we see that if I am a grandfather, grandmother, now they are, if you say that you are aged person in the house, the small child, now the Lord will speak to that child and that will be a gold in the house. அதுவே ஒரு விலையேறப்பட்ட கல்லாவும் வீட்டில் இருக்கும், கர்த்தர் வைத்திருப்பார். The Lord must have kept it as a precious stone in the house. அதை நீங்க அற்பமா எண்ணக்கூடாது. You should not despise it. அதை டீஸ் பண்ணக்கூடாது, டார்ச்சர் பண்ணக்கூடாது, அல்லது பரிகாசம் பண்ணக்கூடாது. You should not tease it or torture it. அற்பமா பேசக்கூடாது. You should not despise it. இது போல ஒரு குடும்பத்தில் ஒரு சின்ன நபரை கொண்டு கர்த்தர் பேசலாம். The Lord can speak in a family with a small person there. அப்படிதான் சாமுவேல் இடத்திலே கர்த்தர் பேசினார். That is how the Lord spoke through Samuel. நம்முடைய தேவன் பேசுகிற தேவன். Our God is a God who speaks. அப்ப நீ என்ன செய்யணும்? முதலாவது ஆவியானவர் அதிக கிருபையை கொடுக்கிறார். Firstly the spirit of God giveth more grace. இரண்டாவது தாழ்மையுள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். Nextly you need to walk humble. மேட்டிமையான பார்வை. Proud look. அதான் மேட்டிமையான கண் என்று படிக்கிறோம். That is what we read as proud look. அடுத்து நேபுகாத்நேச்சருக்கு மனது மேட்டிமையானது என்று படிக்கிறோம். We see that Nebuchadnezzar he was lifted up in his mind. அவனுடைய ஆவி கர்வத்தினால் கடினப்பட்டது. ஆவினா ஸ்பிரிட், மன கர்வத்தினால் கடினப்பட்டது என்று படிக்கிறோம். We read that his spirit was hardened because of pride. அப்ப பாருங்க, சிங்காசனத்தை விட்டு அவன் தள்ளப்பட்டான். We see that he was cast down from his throne. ஒரு புறஜாதி ராஜாவுக்கு பெருமை வந்தபோது when a heathen king when he had pride கர்த்தர் அவனை மிருகமாய் மாற்றினார். The Lord made him as a beast. மாத்திரமல்ல அவன் சிங்காசனத்தை விட்டே தள்ளிட்டார். He was deposed from his kingly position. இப்ப சிலர் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல வேலை செஞ்சேன் எனக்கு இவ்வளவு சம்பளம் இருந்தது வேலை போயிருச்சுன்றாங்க. Some of them they say they were working abroad they had so much of salary and they lost their job. Business loss. Loss in business. பிள்ளைகளுக்கு மார்க் குறைஞ்சிருச்சு. Marks less for children. நல்ல மார்க் வரக்கூடிய பிள்ளைங்க தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்திருக்கணும். They must have come school first. ஆனா ஏன் வரல? Why they did not come? உனக்குள்ள பெருமை வந்திருக்கலாம். They must have been pride in you. நீ தேவனை அசட்டை பண்ணிருக்கலாம். Must have despised God. வாசிங்க தானியேல் 5:20. Daniel 5:20. அவருடைய இருதயம் மேட்டிமையாகி அவருடைய ஆவி கர்வத்தினாலே கடினப்பட்ட போது அவர் தமது சிங்காசனத்திலிருந்து தள்ளப்பட்டார். அவருடைய மகிமை அவரை விட்டு அகன்று போயிற்று.
But when his heart was lifted up and his mind hardened in pride, he was disposed from his kingly throne and they took his glory from him. அடுத்து 21 வசனத்திலே அவர் மனுஷரின்று தள்ளப்பட்டார். In verse 21 he was driven from men. இப்ப பாருங்க கொரோனா வந்து என்ன நடந்தது? When corona came, what happened? Corona varumba enna nadandhathu? What happened? Corona came. Oru kudumbathai vittu oru aalukku vanduchuna oru kudumbathai vittu eduthukondu quarantine pannanga enge oru edathila. Now take that person who is affected, they take them from the family and quarantine them. Marana vanduchuna thaai thagappai pillainga yaarukkum kaattama kondu adagam panikittirundanga avungaleyum government. The government used to bury those who die and not even showing to the family people. Modalla quarantine ngra perla veedu virichu kondu thaniya vechittanga. Firstly, the name of quarantine, they used to isolate them and keep them separately. Kudumbathai vittu pirichu poitaanga. They used to separate from the family. சில குடும்பத்தில பாத்தீனா சின்ன பிள்ளைகளை பிரிச்சு கொண்டு போய்ட்டாங்க. In some families even small children were separated and taken away. படுக்கும்போது தாயோட சேர்ந்து படுக்க கூடிய பிள்ளை. Child will sleep along with the mother while sleeping. விசுவாசி வீட்டு பிள்ளை. A child from the believer's family. அந்த தாய் தான் ஊட்டி விடணும். அப்பதான் பிள்ளை சாப்பிடும். Mother will வளர்ந்தாச்சு. The mother only has to feed and the child will eat. அப்ப என்ன ஆச்சுன்னு சொன்னா what happened ipa pillaiya pidichu kondu quarantine la pottaanga now they have taken the child and they put in quarantine ana pillaiku enna palakkam thai ooti vittada rendu vaai ulle irangiradhu palakkam now the practice of the child is only if the mother feeds the two muscle will go inside naan nadandha sambhavathai sollugiren nadukathodu sollikondirukiren I am telling you the true instance and with fear I am telling appa andha edathila kondu pogapatta bodhu kathar pillaiya paadugaathar when the child was taken away like that the lord preserved the child andha pakkam oru corona patient indha pakkam oru corona patient yaar yaar முகம் தெரியாத ஆட்கள் அந்த பக்கம் ஒரு குடிகாரன் கொரோனாக்காரன் இருக்கிறான் Now this side and that side there were corona patients don't know who they are and there were a drunken corona patient there அங்க போய் சின்ன பிள்ளைகள் இருந்தாங்க small children were there மருத்துவமனையில போய் அடைக்கப்பட்டாங்க they were taken in the hospitals தவறா நடத்தப்பட்டாங்க அங்க போய் பாத்தீங்கன்னா அந்த கொரோனா பேஷண்ட்னால விலகி ஓடுவாங்க பயந்து ஓடுவாங்க when they are corona patients they will run away அதுபோல even so 21 ஆம் வசனத்துல அவன் மனுஷன் என்று தள்ளப்பட்டார் in verse 21 he was driven from the sons of men பாருங்க கொரோனா வந்தாலே குடும்பத்துல என்ன செய்றாங்க குடும்பத்திலே வந்தாலும் இப்ப கணவனுக்கு கொரோனா வந்தா ரூம்ல போட்டு அடைச்சிட்டு மனைவி வெளிய நின்னு சாப்பாடு உள்ள வச்சு தள்ளுவாங்க அப்படி now if you see that in a family அது கையில க்ளவுஸ் போட்டுவாங்க and if the family if the husband has corona then he will be shut inside the room then the wife will give food and use gloves and give him the food இப்படி எல்லாம் பல காரியம் நடந்துது many things like this took place ஒரு குடும்பத்துல in one family ரெண்டு பேரும் டாக்டர்ஸ் two of them கணவன் மனைவியும் husband and wife ரெண்டு பேருக்கும் கொரோனா வந்தது both of them had corona தேவனுடைய பிள்ளைகள் children of god ஒவ்வொருவரே ஒவ்வொரு கவனித்து கொண்டாங்க they took care of one another ஆனா அதே வேளை அவங்க டிஸ்டன்ஸ்ல இருந்து அந்த காரியங்களை செஞ்சாங்க but the same time they did all things by being distant முன்பு போல ஒன்றாய் இருந்து செய்யல like before they used to not do it together அவர் மனுஷன் என்று தள்ளப்பட்டார் he was driven away from the sons of men அவருடைய இதயம் மிருகங்களுடைய இதயம் போல ஆயிற்று now his heart was made like the beasts காட்டுக்கழுதிகளோடு சஞ்சரித்தார் he was dwelling with the wild asses உன்னதமான தேவன் மனுஷரின் ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனை அதின் மேல் அதிகாரி ஆக்குகிறார் என்று அவர் உணர்ந்து கொள்ளும் மட்டும் மாடுகளைப் போல புல்லை மேய்ந்தார் அவருடைய சரீரம் ஆகாயத்து பணியிலே நனைந்தது they fed him with like oxen and the grass like an oxen and body with was wet with the dew of heaven till he knew that the most high god ruled in the kingdom of men and that he appointed over it whomsoever he will and he was driven from the sons of men and his heart was made like the beasts and his dwelling was with the wild asses they fed him with grass like oxen and his body was wet with the dew of heaven till he knew that the most high god ruled in the kingdom of men and that he appointed over it whomsoever he will கர்த்தரே பரிசுத்த நாமத்தில் வேண்டவட்டும் glory be to the holy name of the lord நீ வீட்ல போய் படித்து பார்த்து கொள்ளுங்க எசேக்கியேல் 29 ஆம் அதிகாரம் 3 ஆம் வசனத்திலிருந்து எசேக்கியேல் 29 from verse 3 you go home and read நீங்க தயவு செய்து அந்த அதிகாரத்தை போய் வீட்ல படிங்க go home and please read that chapter ஒரு புரஜாதி ராஜா he was a heathen king ஒரு நதியை உண்டாக்கினான் he made a river இதை நான் உண்டாக்கினேன் he said i made it இதை நான் உண்டாக்கினேன் he says i made it அப்படின் சொன்னா இப்ப நீங்க ஒரு சிக்கன் ஃப்ரை பண்றீங்க அல்லது வேற ஏதாவது ஒரு பொருள் செய்யறீங்க டேஸ்டா இருக்குதுன்னு சொன்னானே சொல்லுவாங்க நான் சமைச்சேன் நீங்க நான் சமைச்சேன் சொல்லுவாங்க Now if somebody is making a chicken fry or something or some dish they will say I cooked it இது நான் செய்தது I did it இது நான் உண்டாக்குனது I made it இந்த dress நான் செய்தது I made this dress embroidery நான் போட்டது I did this embroidery நம்ம அனுதின வாழ்க்கையில இதெல்லாம் செய்றோம் we tell this in our daily life ஆனா ஒரு புரஜாதி ராஜா இந்த நதி என்னுடையது நான் இதை எனக்காக உண்டு பண்ணினேன் Now heathen king he said that he is my river and I made it உடனே கர்த்தர் சொல்கிறார் நான் உனக்கு விரோதமாய் வருகிறேன் They immediately the Lord says that I am an enemy to you இனி நீ ஜாதிகளை 15 வசனம் எசேக்கியேல் 29 15ல இனி நீ ஜாதிகளை ஆளுகை செய்ய முடியாது
Now in Ezekiel 29:15 he says that thou shall no more have dominion over the heathen. உன்னை அற்பமான ராஜ்யமாய் மாற்றுவேன். I shall make it as a basest of kingdoms. பாருங்க நீங்க பழைய மேப் பாருங்க எகிப்து ஒரு பெரிய சாம்ராஜ்யமாய் மேப்ல இருக்கும். If you see the old map, the Egypt will be a great empire. ஆனா இன்றைக்கு வேர்ல்ட் மேப் பாருங்க எகிப்து ஒரு குட்டி ராஜ்யமா காணப்படும். Today we see that Egypt is a small kingdom. அதை கர்த்தர் தான் மாற்றினார். The Lord himself made it like that. இந்த ராஜாவுடைய பெருமைக்காக கர்த்தர் சொன்னார். Now because of the pride of this king the Lord said. 15வது வசனம் வீட்ல படித்து பார்த்துக்கொள்ளுங்க. Go home and read verse 15. நீ ஜாதிகளை ஆளுகை செய்ய முடியாது. Thou shall no more rule over the nations. உன்னை குறுகி போக பண்ணுவேன். I will make you to be diminished. உன்னை அற்பமான ராஜ்யமாய் மாற்றுவேன். I will make you the basest of kingdoms. இன்றைக்கும் அது அற்பமானதாய் மாறி இருக்கிறது. Today also it is a basest. இன்றைக்கு உலக வரைபடத்துல பாருங்க இந்த வார்த்தை நிறைவேறி இருக்கிறது. Today in the world map you see this word is fulfilled. நம்முடைய தேவன் உண்மை உள்ள தேவன். Our God is a faithful God. இந்த வேதம் உண்மை உள்ளது. This scripture is இது கட்டுக்கதை அல்ல. It is not a story. இன்றைக்கு வேர்ல்ட் மேப்ல பாருங்க எகிப்து குட்டி கட்டமாக அப்படி போட்டுருக்கோம் குட்டியா போட்டு ரவுண்டா. Now when we see the Egypt in the world map it will be very small. ஆன கடந்த காலத்துல பெரிய சாம்ராஜ்யமா இருந்தது. The past days it was a huge empire. உலக வரைபடத்துல குட்டியாய் மாறி இருக்கிறது. Now it has become a small kingdom in the world map. அதை மாற்றினது கர்த்தர். It is God who changed it. ஏன் மாற்றினார்? Why did he change it? ஒரு பெருமையினால. Because of one person's pride. எசேக்கியேல் 29:3. Ezekiel 29:3. அதை போய் படித்து பார்த்துக்கொள்ளுங்க. Go home and read. இப்போ கண்களை மூடுங்கள். Now close your eyes. எழும்பி நிக்க முடிந்தவங்க எழும்பி நில்லுங்கள். If for those it's possible stand up. 2 நிமிடங்கள். 2 minutes. ஆண்டவரே Lord, என்னை நீதிமானாய் மாற்று. Make me righteous. உம்முடைய இரத்தத்தினால் நான் நீதிமானாய் மாறட்டும். Let me be justified by thy blood. விசுவாசத்தினாலே நான் நீதிமானாய் மாறட்டும். Let me be justified by thy faith. உம்முடைய கிருபையினாலே நான் நீதிமானாய் மாறட்டும். Let me be justified by thy grace. எனக்கு தாழ்மையே தாரும். Lord, give me humility. என்னை தாழ்மையுள்ளவனாய் மாற்று. Make me a humble person. ஆவியானவர் எனக்கு அதிகமான கிருபையை தரட்டும். Let the spirit of God give me more grace. இந்த 2021 வருடத்தில் In this year 2021. பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்றும் நிச்சயமாய் என்றும் வாக்கு பண்ணினவரே Now you who promise saying that you will deliver me from the hand of the terrible and surely you will deliver அந்த வாக்குத்தத்தை என்னுடைய வாழ்க்கையிலும் Lord that promise in my life என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் the life of my children முழு உலகத்துல ஒவ்வொரு விசுவாசி ஒவ்வொரு ஊழியருடைய வாழ்க்கையிலும் all believers and servants of God all over the world முழு உலகத்துல ஒவ்வொரு புதிய ஆத்துமாக்களுடைய வாழ்க்கையிலும் all the new souls of the all over the world இந்த வாக்குத்தத்தை நிறைவேற நான் ஜெபிக்கிறேன் I pray that this promise may be fulfilled அன்றைக்கு ஆபிரகாம் சோதோமில் உள்ள நீதிமான்களுக்காக ஜெபித்தது போல as Abraham in those days prayed for the righteous of Sodom சோதோமில் உள்ள நீதிமான்களுக்காக ஆபிரகாம் ஜெபித்தது போல as Abraham prayed for the righteous of the Sodom நான் முழு உலகத்துல எல்லா தேவ ஜனங்களையும் நீதிமான்களாய் மாற்றும் என்று ஜெபிக்கிறேன் I pray for all the people of the all over the world they may be transformed as righteous ஒவ்வொரு விசுவாசியை நீதிமானாய் மாற்றும் make every believer a righteous ஒவ்வொரு ஊழியரை நீதிமானாய் மாற்றும் make every servant of God as righteous இந்த 2021ல in this year 2021 பிசாசு மிகுந்த கோபத்தோடு வந்தாலும் இறங்கி வந்தாலும் though the devil has come down with great wrath எந்த ஆபத்து வந்தாலும் no matter what be the danger எங்கள் தலைமுடி கூட அழியாது என்று சொன்னவரே You who say that not a hair from our head would perish. எங்களை பாதுகாக்கணுமே. Lord preserve us. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். Clap your hands and glorify. Praise the Lord. 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 இயேசு 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 இயேசுவின் இரத்தம் ஜெயித்ததே. இயேசுவின் இரத்தம் ஜெயித்ததே. இயேசுவின் இரத்தம் ஜெயித்ததே. இயேசுவின் இரத்தம் ஜெயித்ததே. ஹalleluya.